ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் திருமதி மீனாட்சி அவர்கள். அவர்கள் உரையாற்ற இருக்கும் தலைப்பு ஸ்ரீ அன்னையின் வாழ்வில் ஆரம்ப கால அத்தியாயங்கள். ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களினுடைய குறிப்புகளிலிருந்து எடுத்துக்கொண்டு பேச இசைந்துள்ளார். அவரை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இன்று இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றோம். திருமதி மீனாட்சி அவர்கள் எங்களது சொசைட்டியுடன் நன்கு பரிச்சயமானவர். எங்களது சொசைட்டியினுடைய நடவடிக்கைகளில் மிகவும் ஆர்வமுடன் ஈடுபட்டு கொண்டு வருகின்றவர். நமது சத்சங்கங்களில் அவர் முன்பே உரையாற்றியுள்ளார். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இலக்கியங்களில் நன்கு பரிச்சயமுடையவர். அவரை அன்புடன் வரவேற்று இந்த உரையாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு மேடம். உங்க மைக் மியூட்ல இருக்கு, பிளீஸ் அன்மியூட். நன்றி சார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இங்கு கூடியுள்ள ஆன்மீக பெரியோர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல் வாய்ப்பினை நாளைக்கு வந்து மதரோட சமாதி மகா சமாதி டே தரிசன தினம். இந்த தருணத்தில் அன்னையை பற்றி பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று இந்த தலைப்பினை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் எனது நன்றிகளையும், இந்த நல் வாய்ப்பினை கொடுத்து என்னை ஊக்குவிக்கும் சேர்மன் சார் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சேர்மன் அவர்களுக்கும் சொசைட்டியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியுமே வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். An early chapter in mother's life, அன்னையின் வாழ்வில் ஆரம்ப அத்தியாயம். இது வந்து நம்ம ஒரு புத்தகம் நம்ம ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டில தான் எனக்கு கிடைச்சது. ஆக்சுவலி அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சோடனே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஏன்னா நிறைய மதர் வாழ்வில் நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பாகவும் ஒரு சில தத்துவங்களுடைய விரிவாக்கங்களும் இருக்கு. எம்பி பண்டிட் ஜி ஐயா எப்படியெல்லாம் எழுதுவாருன்னு உங்களுக்கு அனைக்கம் பேருக்கு பரிச்சயம் இருக்கும். சம்பவங்களின் தொகுப்புன்றது எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், மதர் வாழ்வில் என்னெல்லாம் நடந்தது, அப்புறம் இந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் அனெக்டோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் அதை படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லா அன்பர்களுக்கிட்டையும் பகிர்ந்துக்கணுன்ற ஆவலில் இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். An early chapter in Mother's Life by MP Pandit Ji Iyer. நான் வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன், எல்லாரும் மன்னிக்கணும். ஸ்ரீ அன்னையை பற்றி அதிகம் அறியாதவர்கள் கேட்கும் கேள்வி, அன்னை என்பவர் யார்? அவர் ஸ்ரீ அரவிந்தரின் சீடரா? மேற்கத்திய நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு உண்மையை தேடி வந்துள்ளவரா? இவ்வாறு பல கேள்விகள் இருக்கும் எல்லார் மனசுலையும். அன்னையை பற்றி தெரியாதவங்களுக்கு, நம்மளுக்கு இல்ல, அன்பர்களுக்கு இல்ல, அன்னை பற்றி புதுசா அன்னை அறிமுகமானவர்களுக்கு. இதற்கு ஸ்ரீ அரவிந்தர் தெளிவாக பதில் எழுதியுள்ளார், ஆனால் அது பிரசுரிக்கப்படவில்லை. அன்னை எனது சீடர் அல்ல, என்னை போன்றே அவருக்கும் அனுபவங்களும் அந்த ரியலைசேஷன்ஸ் உணர்தலும் உள்ளது. அன்னையுடையதும் என்னுடையதும் ஒரே கான்சியஸ்னஸ், ஒரே தெய்வீக உணர்வு எங்கள் இருவரிடமும் உள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுகிறார், மதர் இங்கு வருவதற்கு முன்பே அவர் இயல்பிலேயே ஒரு டீச்சர். இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பாகவே அன்னை புத்த மத யோகத்தில் திறமையானவராக இருந்தார். அது மட்டுமல்ல, கீதையின் யோகத்தையும் அவர் அறிந்திருந்தார். அவரது யோகம் ஓர் ஒருங்கிணைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. எனது யோகத்திற்கு ஒரு திடமான உருவத்தை கொடுக்க அவர் உதவினார்.
அன்னையின் ஒத்துழைப்பு இல்லையென்றால் அதை நிறைவேறிக்க முடியாது என்று பகவான் கூறுகிறார். அன்னை இறைவனிடம் ஒன்றிணைந்திருந்தார். அன்னை 20 வயதாக இருக்கும் போதே அவ்வளவு சிறிய வயதிலேயே தன்னுள் உள்ள இறைவனுடனும் மற்றும் பிரபஞ்சத்தில் உள்ள காஸ்மிக் சொல்வாங்க, பிரபஞ்சத்தில் உள்ள இறைவனுடனும் ஒன்றிணைந்திருந்தார். அன்னை பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு முன்பே மறைவியல் என்னும் அக்கல்டிசம் நன்று கற்று அக்கல்ட் நாலேஜில் ஆழம் கண்டிருந்தார். அதில் அவர் பெரிதும் பயிற்சி பெற்றிருந்தார். ஆனால் மதர் அதனை ஒரு எல்லைக்கு மேல் விரிவுபடுத்த அனுமதிக்கவில்லை. ஏனெனில் அவர் தன் குறிக்கோளையும் செய்ய வேண்டிய பணியினையும் நன்கு அறிந்திருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் தனக்காக மட்டுமே இந்த யோக சாதனையை செய்யவில்லை, இந்த உலகிற்காகவே செய்தார். அதற்கு தேவையான நாலேஜ் மற்றும் உதவிகளை மதரிடமிருந்து பெற்றதாக தெரிவிக்கிறார். மதர் வருகையினால் 10 வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாதனை ஒரு சில மாதங்களிலேயே நிறைவேறியதாக கூறுகிறார். மேலும் பகவான் கூறுகிறார், நானும் அன்னையும் சேர்ந்து இந்த யோக சாதனையை செய்ததால் ஒரு சில சூழல்கள் ஏற்பட்டு திருவுரு மாற்றத்தை சாதிப்பது எளிமையாக இருந்தது என்கிறார். பழமையான மரபுப்படி தனக்கு மிக உயர்ந்த ஒன்றை மிக புதிய ஒன்றை வெளிப்படுத்த சக்தியின் உதவி தேவைப்பட்டது என்கிறார். மேலும் பகவான் கூறுகிறார், வெளி உலகை பொறுத்தவரை எனது எல்லா உணர்தலும் அதாவது ரியலைசேஷன், நிர்வாணா மற்றும் பல விஷயங்கள் வெறும் கோட்பாடுகளாகவே இருந்திருக்கு, அதாவது தியரிஸாகவே இருந்திருக்கும்ன்றாரு. அன்னையே அதற்குரிய செயல் வடிவத்தை காட்டினார். அன்னை இல்லை என்றால் முறையான வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் நிகழ்ந்திருக்காது. அன்னை இம்மாதிரியான சாதனையை தன் சிறு பிராயத்திலிருந்தே செய்து வருகிறார் என்கிறார் பகவான். மேலும் ஸ்ரீ அரவிந்தர் 1950 தன் உடலை நீத்த பின்பும் ஸ்ரீ அன்னை இம்மாதிரி சாதனாவை தொடர்ந்துள்ளார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. அன்னை பிரான்ஸ் நாட்டில் இருந்த போதே இவ்வுலகின் திருவுரு மாற்றம் பணி அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் தனக்கு விதிக்கப்பட்ட பணி என்பதை நன்கு அறிந்திருந்தார். மதர் சிறு வயதாக இருக்கும் போதே யோக சாதனை செய்ய தொடங்கியிருந்தார். அவருக்கு 12 அல்லது 13 வயதாக இருக்கும் போதே தினசரி மாலை பல ஆசிரியர்கள் அவருக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் ஆன்மீகம் பற்றி கற்பித்தனர். அவ்வாறான ஆன்மீக கல்வி கற்கும் போது அன்னைக்கு அடிக்கடி ஆசியாவின் கருத்த உருவம் ஒன்று தோன்றுவதுண்டு. முதன்முறை ஸ்ரீ அரவிந்தரை பார்த்த உடனேயே தான் நீண்ட காலமாக காண வேண்டும் என்று காத்திருந்த கருத்த உருவம் இவரே என்று அடையாளம் கண்டுகொண்டார். ஒரு பொதுவான நோக்கத்திற்கு அன்னை இங்கு வந்து என்னுடன் பணி செய்ய வேண்டும் என்பது இறைவனின் அருள் கட்டளை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். ஆசிரமம் தொடங்குவதற்கு முன் அன்னை பகவானுடன் தியானம் செய்யும் வழக்கம் குறித்து ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், அன்னையை மற்றவர்களுடன் ஒப்பிட முடியாது. ஆசிரமத்தில் உள்ள பலர் அன்னை இந்தியாவிற்கு வருமுன் எந்த ஒரு யோக சாதனையும் செய்ததில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் என்று கூறியதோடு அன்னை எவ்வாறு ஏற்கனவே ஆன்மீக சாதனை புரிந்துள்ளது குறித்தும் தங்கள் இருவரின் யோக சாதனையும் சமமாக செல்கின்றன என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார் ஸ்ரீ அரவிந்தர். அன்னை உயர்ந்தவரா அல்லது ஸ்ரீ அரவிந்தர் உயர்ந்தவரா என்ற கேள்விக்கு அவர்கள் இருவருமே ஒரே கான்சியஸின் இரு உருவங்கள் என்பதே பதில். இந்திய மரபுப்படி படைப்பு நிகழ வேண்டும் என்றால் அங்கு சக்தி இன்றியமையாதது. தெய்வீக சித்தத்தை புருஷனின் சித்தத்தை நிறைவேற்றும் செயல் சக்தியாக அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஸ்ரீ அரவிந்தருக்கு விதிக்கப்பட்ட சக்தியாக ஸ்ரீ அன்னை இந்தியா வந்தார். ஸ்ரீ அன்னையின் 4 சக்திகள் 4 ஆஸ்பெக்ட்ஸ் இது நம்ம அன்பர்கள் அனை பல பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மதர் புக்கே இருக்கு, பகவான் போட்டிருக்காரு, மகாலிங்கையா தமிழ் படுத்தி இருக்காரு. ஆனாலும் இங்க மதர்னுடைய ஒரு ஃபுல் டைமென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி சம்பவங்கள் மட்டுமே வரும்னு போது அன்னை எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர், இது அதனால அந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடந்ததுன்றத நம்ம கரெக்டா கன்சீவ் பண்றதுக்கு இது உபயோகமா இருக்கும்ன்றதுனால இந்த 4 சக்திகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சக்தி என்பது பரமனின் கான்சியஸ் ஃபோர்ஸ், உணர்வு சக்தி. இதை வடமொழியில் சித் சக்தி என்று சொல்வார்கள். பரம ஜீவனின் பெரும் கடலில் எண்ணிலடங்கா மெய்மைகள் அதாவது ட்ரூத்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெய்மைகள் உள்ளன. ஆனால் இறை சங்கல்பம் ஒரு சில மெய்களை ட்ரூத் வெளிப்படுத்த தீர்மானித்து சக்தி இத்தகைய வெளிப்பாடுகளுக்குரிய மேனிஃபெஸ்டேஷன் வேலையை செய்கிறாள். இந்த வேலையின் போக்கில் சக்தி எனும் கான்சியஸ் ஃபோர்ஸ் பல்வேறு நிலைகளை எடுக்கிறாள்.
எல்லை கடந்த டிரான்சென்டன்ட் நிலையில் பரமனின் வெளிப்படாதவற்றை படைப்புடன் இணைப்பவளாக டிரான்சென்டன்ட் மதர் லிங்க்ஸ் வாட் இஸ் மேனிஃபெஸ்டட் த கிரியேஷன் வித் த அன்மேனிஃபெஸ்ட். அந்த நிலையில் இருக்கிறாள் அன்னை. அடுத்த நிலையில் தெய்வீக அன்னையின் உலகளாவிய நிலை யூனிவர்சல். இங்கு அவள் மகாசக்தி த கிரேட் பவர் என்று அழைக்கப்படுகிறாள். உலகின் அனந்த சக்திகளையும் இயக்கங்களையும் நடத்துவதனால் யூனிவர்சல் மகாசக்தி என்ற நிலையில் உள்ளாள். மூன்றாவது நிலையாக இண்டிவிஜுவல் பாய்ஸ். அவளது உணர்வை ஒவ்வொரு தனி ஜீவனிலும் இண்டிவிஜுவல் பீயிங் மையம் கொண்டு மனிதனுக்கும் தெய்வத்தன்மைக்கும் இடையில் பாலம் அமைக்கிறாள். இவ்வாறு யூனிவர்சல் மகாசக்தி உலகின் ஏழு தளங்களில் செயல்படுகிறாள். இந்த மகாசக்தி தனது வெளிப்பாட்டிற்காக தனது ஜீவனிலிருந்து நான்கு பெரும் அம்ச சக்திகளாக மாத்திரிகைகள் எமானேஷன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, அது வெளிப்படுகிறாள். அவற்றை சுருக்கமாக காணலாம். முதலாவது மகேஸ்வரி, சிந்திக்கும் மனதிற்கு மேல் வீற்றிருந்து ஒரு ஞானமாகவும் விசாலமாகவும் அமைதி சாந்தம் மற்றும் பெரும் கருணையுடன் திகழ்கிறாள். இரண்டாவது சக்தியாக மகாகாளி, காரிய சித்திக்கும் எல்லா தடைகளையும் நீக்குபவள். ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், பல யுகங்கள் ஆகக்கூடியவற்றை ஒரு நாளில் சாதிப்பவள் அவள் மகாகாளி. காளியுடன் குழப்பிக் கொள்ள கூடாது. மகாகாளி வேரம்சம், காளி வேரம்சம். மூன்றாவதாக மகாலட்சுமி, இசைவின் சக்தி, பவர் ஆஃப் ஹார்மனி, அழகு அன்பு ஒழுங்கு சந்தம் ஆகியவை அவளுக்குரியது. அவள் அழகும் ஆனந்தமும் முழுவதுமாக நிரம்பியவள். அவள் இருக்கும் இடம் ஆனந்தம் இசைவு இனிமை ஆகியவை நிரம்பியிருக்கும். அதுவே அவளது மாண்பு. அவலட்சணமானவை, சிறுமை உடையவை, முரட்டத்தனம் கொண்டவை, இணக்கம் இல்லாத இடங்கள், இதெல்லாம் வந்து அவளுடைய வருகையை தடுக்கின்றன. நான்காவதாக மகா சரஸ்வதி, அன்னையின் செயல் சக்தி, பூரணம் ஒழுங்கு ஆகியவற்றின் அதிதேவதை, மனிதர்களுக்கு மிக நெருக்கமானவள். அன்னையின் சக்திகள் நால்வருள்ளும் இவளே இளமையானவள். இவளே மனிதனின் ஆயிரம் குறைகளுடன் நீண்ட நாட்கள் பாடுபடுகிறாள். கவனமின்மை, அரைகுறை வேலை, தாறுமாறு, அலங்கோலம், அலட்சியம் இவையெல்லாம் அவளுக்கு பிடிக்காதவை. அவள் பரிபூரணத்தின் பூரணம், பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ஷன். ஞானம் வலிமை இசைவு பூரணம் இவையே அவளது அம்சங்கள். இதில் சுவையான ஒரு விஷயம் என்னவென்றால், இவ்வுலகில் உள்ள நான்கு வகை ஆன்மாக்களையும் இத்தெய்வீக சக்தியின் கான்சியஸ்னஸ் மற்றும் ஃபோர்ஸின் நான்கு நிலைகளையும் குறிக்கிறது. மனித குலத்தில் ஞானம் அறிவு என்ற இவற்றை தேடுபவர்களையும், வீரம் மற்றும் எப்பொழுதும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உள்ளவர்களையும் முறையே அன்னையின் முதல் மற்றும் இரண்டாவது சக்திகளான மகேஸ்வரி மற்றும் மகாகாளியின் அம்சங்களை குறிக்கிறது. மூன்றாவதாக நிறுவனங்கள், உற்பத்தி, செல்வத்தை பெருக்கும் தன்மை போன்றவற்றை குறிப்பிடலாம். நான்காவதாக சேவை, வேலை, எப்பொழுதும் வேலையில் ஈடுபாடு உடையோர் அடங்குவர். ஆகவே இப்புவி உணர்விலிருந்து ஏர்த் கான்சியஸ்னஸ் நான்கு ஆர்வமுறும் சக்திகளும் ஒவ்வொரு தனி மனிதனிலும் இருக்கும். இந்த முக்கிய சக்திகள் தெய்வீக சங்கல்பம் வெளிப்பட இப்புவியில் வேலை செய்கின்றன. இதில் ஒவ்வொரு சக்தியும் பல்வேறு மாத்திரிகைகளை, பெரிய சிறிய மாத்திரிகைகளை குறிப்பிட்ட பணிக்காக, குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவெடுக்கின்றன. இத்தகைய மாத்திரிகைகளே, அதாவது எமானேஷன்ஸ், நம்மால் வணங்கி வழிபடப்படும் பெண் தெய்வங்கள். இவ்வாறு சரஸ்வதி என்னும் பெண் தெய்வம் உண்டு, ஆனால் அது மகா சரஸ்வதி அல்ல. அதே போல் காளி, ஆனால் மகா காளி அல்ல. லக்ஷ்மி, ஆனால் மகாலட்சுமி அல்ல. இவர்கள் அனைவரும் மூல சக்தியிலிருந்து தங்கள் தாய் சக்தியின் கட்டளையை ஏற்று தோன்றியுள்ளனர். ஆகவே இத்தகைய வழிபடும் தெய்வங்கள் உண்மை அல்ல என்று ஆகாது. ஆனால் அவை எதுவும் உச்சமன்று, அவைகள் மாத்திரிகைகள் எனும் எமானேஷன்ஸ், அதாவது வெளிப்பாடுகள். அன்னை இந்த நான்கு முக்கிய பெரும் சக்திகளை தன்னுள் கொண்டு உருவகப்படுத்தியவர். த மதர் குட் எம்பாடி ஆல் தி ஃபோர் மேஜர் பவர்ஸ் இன் ஹர் செல்ஃப். ஒரு குறிப்பிட்ட சக்தியை பவர் பெறுவதற்கு அவர் எந்த ஒரு முயற்சியும் செய்ய தேவையில்லை. அந்த தருணத்தின் தேவைக்கேற்ப அந்த சக்தியின் அம்சம் முன்கொணரப்படும். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஆசிரமத்தில் அன்னையை மிக அருகில் பார்த்தவர்கள் அன்னை காலையில் ஒரு மாதிரி தோற்றமுடையவராகவும் மதியம் ஒரு மாதிரியும் மாலையில் வேறு மாதிரியும் தோற்றம் கொண்டவராக இருப்பதாக கூறுவார்கள். இது அவர்களது கற்பனை அன்று, முற்றிலும் உண்மையே. இது குறித்து ஸ்ரீ அரவிந்தரிடம் கேட்ட போது அவர், அன்னையிடம் நான்கு ஆளுமைகள் உள்ளன, பர்சனாலிட்டிஸ்.
மேலும் அவரது உடல் வந்து நெகிழ்வுத்தன்மை பிளாஸ்டிசிட்டி உடையதாக இருப்பதால் இந்த நான்கு அம்சங்களில் எந்த ஒரு அம்சம் முன்வந்தாலும் அதனை அன்னை வெளிப்படுத்துகிறார். இது அவருக்கு இயற்கையாகவே உள்ளது என்று கூறுகிறார். அதனால்தான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை தெய்வீக அன்னையாக இவ்வுலகிற்கு அளித்தார். இதையேதான் மதர் புத்தகத்திலும் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். அன்னை இத்தகைய சக்திகளை நீண்ட கால யோக சாதனைக்கு பின் யோக சாதனைக்கு பின் வெளிப்படுத்தவில்லை. இத்தன்மை அவரது சிறு பிராயத்திலிருந்தே அவரிடம் இருந்து வரும் ஆஸ்பெக்ட். இதை வெளிப்படுத்தும் சம்பவம் ஒன்றை காணலாம். மதர் 7 வயதாக இருந்தபோது அவரது பள்ளியில் சேட்டக்கார பையன் ஒருவன் மிக உயரமாகவும் பருமனாகவும் ஹெஃப்டி ஃபிகர் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி வாட்ட சாட்டமாக இருந்தான். அவன் ஒரு நாள் தன் சக பள்ளி மாணவிகளிடம் மிக கொடுமையாக தவறாக நடந்த போது சிறுமிகள் மிராவிடம், ஆம் அதுவே அன்னையின் பெயர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம், முறையிட்டனர். அன்னை அவளிடம் சென்று அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அவன் அன்னை சொல்லை மதிக்கவில்லை. அப்பொழுது அன்னை அவனை அப்படியே தூக்கி தரையில் வீசி எறிந்தார். எப்படி இவ்வளவு சிறிய பெண்ணால் இம்மாதிரி செய்ய முடிந்தது என்று அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இதுவே அன்னையிடம் மகாகாளி அம்சம் முதல் முதலில் வெளிப்பட்ட முதல் சந்தர்ப்பம். இது போன்று நவராத்திரி விழா காலத்தில் துர்கை தெய்வம் பூஜிக்கப்படுவர். அந்நேரங்களில் அன்னை ஆசி அளிக்க கீழே இறங்கி வந்தால் அவரிடம் துர்கை தென்படுவார். அன்னை சாதாரணமாக காட்சி அளிக்கும் ஸ்வீட் மதராக புன்முறுவலுடன் இருக்க மாட்டார். அதற்கேற்றாற்போர் சிவப்பு நிற ஆடை அணிந்திருப்பதை காணும் அனைவராலும் துர்கையின் அதிர்வலைகளை வைப்ரேஷன்ஸ் உணர முடியும். தீபாவளியின் போது வங்கத்தில் காளி பூஜை நடைபெறுவதால் அன்னையிடம் மகாகாளி ஆஸ்பெக்டை காணலாம். பின்னாட்களில் மதர் இம்மாதிரி விழாக்கள் அன்று ஆசிரமத்தில் சிறப்பான கொண்டாட்டங்களுடன் ஆசிர்வதிப்பதை வழக்கமாக்கி கொண்டார். ஆசிரம பள்ளி துவங்கிய பின் அனைவரின் இசை பாட்டு நடனம் நாடகம் போன்றவை நடப்பதுண்டு. அப்போது ஆரோவில் உருவாகியிருந்த சமயம் அங்குள்ளோர் துர்காஷ்டமி அனுசரிக்க அன்னையை வேண்டிய போது அன்னை ஆரோவில்லில் எந்த ஒரு மதமும் இருக்கக்கூடாது என்று கூறவே ஆரோவில் வருவதற்கு முன்பு பூசாரியாக இருந்த ஒருவர் மற்றவர்கள் மட்டும் துர்கா விழாவினை கொண்டாடினால் தான் எதிர்க்க போவதாக கூறவே இது குறித்து அன்னையிடம் கேட்டனர். மதர், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, ஏனெனில் நேற்று துர்கை என் முன் தோன்றினாள். நான் அவளிடம் நீ ஏன் உன்னை வழிபட வேண்டும் என்று விரும்புகின்றாய் என்று கேட்டதற்கு அவளிடம் பதில் இல்லை. பிறகு நான் அவளை பிரபுவிடம் சரணடைய சொன்னேன். அவள் சரி என்றாள். ஆகவே துர்கை இதற்கு மேல் தனக்கு எந்த ஒரு வழிபாடும் விரும்பவில்லை, இதுவே செய்தி என்று கூறினார் என்று அன்னை கூறினார் ஆசிரமவாசிகளிடம். இம்மாதிரி பல்வேறு தெய்வங்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் அன்னையிடம் இருந்தது. தொடர்பு மட்டுமல்ல, இத்தகைய தெய்வங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் வல்லமையும் மதருக்கு இருந்தது. இதில் வியப்பேதும் இல்லை. ஆனால் அன்னையிடம் இருந்த பெரும் சக்திகளுக்கு இத்தகைய ஒழுங்குமுறையோ கட்டுப்பாடோ தேவையில்லை. ஏனெனில் அன்னை அவற்றை தன்னுள் உருவகப்படுத்தி உள்ளார். அதாவது ஷி எம்பாடிஸ் தெம், தன்னுள்ளேயே அதை அம்சமாவே இருக்காங்க அன்னை. உதாரணமாக முதலாம் உலக போர் சமயத்தில் அன்னை தங்கியிருந்த இடத்திலிருந்து தற்போதைய ஆர்கைவ்ஸ் டிபார்ட்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் உள்ள ஸ்ரீ பகவானின் அறையை நோக்கி திறந்த கண்களுடன் தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது காளி வெறித்தனமாக நடனமாடுவதை கண்டு விசாரித்தார். கொடூரமான மகிழ்ச்சியுடன் பாரிஸ் வீழ்கிறது, பாரிஸ் இஸ் ஃபாலிங் என்று காளி பதிலளித்தாள். உடனே தன்னிச்சையாக மதர், நோ பாரிஸ் வில் நாட் பி டேக்கன், இல்லை பாரிஸை அபகரிக்க முடியாது என்று மிகுந்த வலிமையுடன் கூறினார். அடுத்த நாள் டிவி ரேடியோ அது போன்ற இல்லாத காலத்துல கவர்மெண்ட் ஹவுஸ்ல ஹவுஸோட கதவுல பிரெஞ்சு கவர்மெண்ட் பாரிஸை பாதுகாக்க வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாக அனுப்பப்பட்ட செய்தி அந்த கதவில் செய்தியாக கதவில் ஒரு அட்டையில் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தது. பாரிஸ் நகரம் பாதுகாக்கப்பட போவதில்லை என்ற செய்தி அறிந்து இதில் ஏதோ ரகசியமாக பதுங்கியிருந்து தாக்கும் திட்டம் உள்ளது என்ற சந்தேகத்தை பின்வாங்கின ஜெர்மனி படைகள். அதன் பின் பிரெஞ்சு ஜெர்மனியை எதிர்த்து பெரும் வெற்றி அடைந்தனர். இவ்வாறு மதரின் விருப்பம் காளியை வெற்றி கொண்டது. இது சூட்சமமாக நடந்திருக்கு மதருடைய சக்தி. இது போன்று 30 வருடங்களுக்கு முன் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நிகழ்ந்த போது ஆசிரமத்தை இந்திக்கு ஆதரவானவர்கள் என்று கருதி
சமூக விரோதிகள் பெரும் கற்களை வீசுவதும் பெட்ரோல் கொண்டு எரிப்பதுமாக ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த புத்தகம் எழுதியதுலேருந்து 30 வருடம், இப்போ எத்தனை வருடம்ன்றது நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. அன்னையின் அறை முன்பாக வீதியில் கலவரம் நிகழ்ந்தது. அன்னை அப்பொழுது உணவருந்தி கொண்டிருந்தார். அன்னை உண்பதை நிறுத்திவிட்டு சுமார் 3/4 மணி நேரம் அமைதியாக மனம் ஒருமுகப்பட்டு அமர்ந்திருந்தார். யாரும் அவரிடம் என்ன செய்வது என்று கேட்கவில்லை. பின்னர் அன்னை தான் காளியை கட்டுப்படுத்த தேவையான நேரத்தை எடுத்துக்கொண்டதாக ஆசிரமவாசிகளிடம் தெரிவித்தார். காளியிடம் அவள் இவ்வாறு சேதம் ஏற்படுத்தக்கூடாது என்று சமாதானம் செய்ததாகவும் கூறினார். 1928 ஆசிரமத்தில் கபாலி சாஸ்திரியாருக்கு அன்னை 2 முறை இன்டர்வியூ கொடுத்திருந்தார். சாஸ்திரியாருடன் அன்னை தியானம் செய்த பின், இவ்வாறு மிகுந்த ஆழம் செல்லக்கூடிய எவருடனும் நான் 1/2 மணி நேரம் தியானம் செய்ததில்லை என்றார். அத்துடன் கபாலி சாஸ்திரியார் பிரணாம் ஹாலுக்குள் நுழைந்தால் அங்குள்ள ஹாஸ்டைல் போர்சஸ், விரோத சக்திகள் ஓடிவிடும் என்றும் அன்னை குறிப்பிடுகிறார். அந்த அளவு சாஸ்திரியாரிடம் சாநித்தியமும் ஆன்மீக இன்ஸ்பிரேஷனும் உள்ளதாக அன்னை குறிப்பிடுகிறார். முதல் இன்டர்வியூவில் அன்னையுடன் தான் செய்த மெடிடேஷன் தான் உணர்ந்ததாகவும் கூறினார். 2வது இன்டர்வியூவில் அன்னை அவர் தன்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா என்று கேட்டபோது, சாஸ்திரியார் தன் உள்ளுணர்வில் தோன்றிய 2 அவதார தெய்வங்களான சாகம்பரி மற்றும் யோகேஸ்வரியை குறிப்பிட்டு, தான் அன்னையை சாகம்பரியாகவும் தன்னை அவளது மகன் கணபதியாகவும் அடையாளம் கண்டதாக கூறினார். அன்னையும், ஆம், அவர்கள் தெய்வீக வெளிப்பாடுகள் தான் என்று ஏற்றுக்கொண்டார். மேலும் சாஸ்திரியார் அன்னையிடம் சாகம்பரி குறித்து விளக்கமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அன்னை திடீரென தன் கண்களை மூடி சமாதி நிலையில் இருந்தார். சாஸ்திரியார் அன்னையை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது அன்னையின் கால் கட்டை விரலிருந்து பிரகாசமான ஒளி வெளிவருவதையும் அது அன்னையை சுற்றிலும் ஒளிவட்டமாக தன் கண்களுக்கு தெளிவாக தெரிந்ததாகவும், அந்நேரத்தில் அந்த அறை முழுவதும் மின்சக்தி பாய்ந்தது போல் இருந்ததாகவும் கூறினார். அன்னை 10 நிமிடங்களுக்கு பிறகு கண்களை திறந்தார். கபாலி சாஸ்திர என்பவர் தான் MP பண்டிட்ஜி ஐயாவுடைய குரு. இதன் தொடர்ச்சியாக மற்றொரு சம்பவம், 1960 பிப்ரவரி 29 சுப்ராமண்டல் போர்ஸ் இறக்கமான முதல் ஆண்டு நிறைவன்று மதர் தான் மிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் மற்றும் மெடல்ஸ் கொடுக்கும் போது யாரும் தன்னை தொட வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருந்தார். அன்னை வந்து அமர்ந்து ஆசி வழங்கி கொண்டிருந்த போது ஒருவர் அறிவுரையை மீறி அன்னையின் கையை தொட்டார். உடனடியாக அவர் உணர்வற்று கீழே விழுந்தார். அன்னையால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஏனென்றால் வேறு ஏதோ ஒன்று வேலை செய்து கொண்டிருந்தது. அது சுப்ராமெண்டல் சக்தி. ஒருமுறை அன்னை தன் உரையாடலில் குறிப்பிட்டுள்ளார், 1946 மதர் ஆஃப் ஆனந்தா இப்புவியில் வெளிப்பட வந்ததாகவும், ஆனால் அவரது பிரசன்ஸ்க்கு அவருடைய சாநித்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு சப்போர்ட் செய்யும் சூழல் இல்லாமல் இருந்ததினால் அவள் திரும்பி செல்ல வேண்டியிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். வைட்டல் மற்றும் பிசிக்கல் லெவலில் தேவையான தகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட இல்லாதது அதற்கேற்ற ஒரு கால்வாயாக சேனல், ஒரு அதை அக்செப்ட் பண்ற ஒரு சேனலா ஒரு மனிதன் கூட இல்லாதது தமக்கு நமது தயார் நிலை குறித்து அன்னை மிகவும் வருந்தினார். அத்தகைய சரியான சூழலுக்கு தான் காத்திருப்பதாக கூறினார். அன்னை தான் கிருஷ்ணராக அறிந்திருந்த ஸ்ரீ அரவிந்தரை தெய்வீக பணி நிறைவேற புவியில் ஒரு நாள் சந்திப்போம் என்று நம்பினார். அதே போல் அவர் 1914 March 29 தான் தரிசித்த ஸ்ரீ அரவிந்தர் அச்சு அசலாக அவர் பென்சில் ஸ்கெட்சாக வரைந்த உருவமாக, அவர் உடுத்தியிருந்த ஆடை கூட அதே போல் வேட்டியின் ஒரு பகுதியினை தோளில் போட்டிருந்த வண்ணம் கெஸ்ட் ஹவுஸின் மாடிப்படியின் முதல் படியில் நின்றவாறு காட்சியளித்தார். பகவானை சந்தித்த மாத்திரத்தில் இந்தியாவில் இதுவே என் இடம், எனது பணி அவர் அருகில் என்று அன்னை திருப்தி அடைந்தார். அன்னை தன் 5வது வயதில் தலைக்கு மேல் தனக்கு ஒரு ஒளி தோன்றுவதை கண்டிருந்தார். அவரது தாயார் அவருக்கு ஒரு சிறிய நாற்காலி தயாரித்து கொடுத்திருந்தார். அதில் அன்னை அமைதியாக அமர்ந்து அந்த ஒளியை காணும் போதெல்லாம் மகிழ்வார்.
எப்போதெல்லாம் அன்னை மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாரோ அப்போதெல்லாம் அவர் தனிமையை நாடுவார். தன்னை சுற்றி உள்ளவர்கள் பொய் சொன்னால், முரட்டத்தனமாக நடந்து கொண்டால், அற்பமாக நடந்தால், கோபப்பட்டால் அன்னை அந்த ஒளியிடம் ஆறுதல் தேடுவார். சிறுவயது அன்னைக்கு வெளி உலக தொடர்பு அவ்வளவாக இல்லை. அவரது தந்தை ஒரு துருக்கி வங்கியாளர். அவரது தந்தைக்கு பறவைகள் விலங்குகள் மீது மிகுந்த விருப்பம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் தன் குழந்தைகளை மதர் மற்றும் அவரது சகோதரர் சர்க்கஸுக்கு அழைத்து போவார். அவரே புனைந்த கதைகள் கூறுவார். அன்னையின் தாயார் மெட்டில்தே மிகுந்த ஆர்வமுள்ள ஒரு பெண்மணியாக, முன்னேற வேண்டும் என்ற துடிப்புள்ள பெண்ணாக இருந்தார். அதன் காரணமாகவே அன்னை அவரது மணிவயிற்றில் தோன்றினார் எனலாம். நடைமுறை உணர்வும் புது அறிவும் உள்ளவராக இருந்தார். தன் மகள் யாருடனும் பழகாமல் தன் அறையில் தனியாக இருப்பதைக் கண்டு குழப்பமடைந்தார். 4-5 வயதே ஆன அன்னை தன் தாயிடம் கூட தான் நினைப்பதை கூறியவில்லை. வெளிப்படையாக எதையும் கூறாமல் தனக்குள்ளேயே அழுந்தி கிடக்கும் அன்னையை பார்த்து அவரது தாய், ஏன் இப்படி உலகமே உன்னை அழுத்துவது போல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது சிறுமி மிர்ரா, ஆம் அப்படித்தான் செய்கிறது என்று பதிலளித்தார். சிறுமி மிர்ராவின் சகோதரன் மேட்டியோ தன் சிறு வயது தங்கையை அவ்வப்போது அடித்தாலும் அவர்கள் இருவரிடமும் நெருங்கிய பிணைப்பு இருந்தது. ஒருமுறை தன் தந்தையை எதிர்த்து பேசிய தன் சகோதரனை தந்தை அடித்தது கண்ட அன்னை, நீங்கள் மீண்டும் இது போன்று செய்தால் நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று கடுமையான குரலில் கூறினார். அவரது தந்தை மாரிஸ் தன் மகள் அதிகாரத்துடன் அவ்வாறு சொல்வதை கேட்டு திகைத்து போனதுடன் மீண்டும் அவ்வாறு செய்யவில்லை. மன்னிக்கவும், அன்னையின் சகோதரன் மேட்டியோ நன்கு படிக்கும் பிள்ளை, ஒழுக்கமானவர். ஒரு நாள் மேட்டியோவிற்கு 17 வயதாக இருக்கும் போது செயின் ஆற்றின் மீது உள்ள பாலத்தை கடக்கும் போது திடீரென்று அவர் மீது ஏதோ ஒரு சக்தி இறங்குவதை உணர்ந்து நகராமல் நின்றுள்ளார். அப்போது அவருக்கு, நீ விரும்பினால் கடவுளாக மாறலாம் என்ற அசிரீரி குரல் ஒலித்ததை கேட்டவுடன் உள்ளுணர்வால் உந்தப்பட்டு, வேண்டாம், நான் மனித குலத்திற்கு சேவை செய்வதையே விரும்புகிறேன் என்று பதிலளித்துள்ளார். இது குறித்து தன் தாயிடம் கூட சொல்லாமல் தன் தங்கையிடம் கூறிய போது அன்னை அவரை முட்டாள் என்று கூறினார். அவரது சகோதரரை பொறுத்தவரை மனிதநேயமே கடவுள். அதற்கேற்றாற்போல் மேட்டியோ ஆப்பிரிக்கா காலனியில் தன் பணி வாழ்க்கையை அமைத்து கொண்டு கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்று அம்மக்களின் நல்வாழ்வுக்கும் உயர்வுக்கும் மிகவும் பாடுபட்டார். பின்னாளில் அவர் ஆசிரமத்திற்கும் ஸ்ரீ அரவிந்தரை நாடு கடத்த இருந்ததையும் தடுத்து உதவினார். ஐரோப்பாவின் குளிரை ஏற்றுக்கொள்ளாத அன்னை தனது 30-35 வயதில் இந்தியா வந்ததும் இந்தியாவின் சூரிய வெப்பம் அவருக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது. பொதுவாக இந்தியர்களான நாம் இங்கு சூரியன் மிகவும் வெப்பமாக இருப்பதாக புகார் சொல்வோம். ஆனால் அன்னை சொல்கிறார், நீ சூரியனுடன் நட்பு பாராட்டினால் உனக்கு எந்த தொல்லையும் இல்லை, தொப்பியோ குடையோ தேவைப்படாது. ஆனால் நீ சூரியனை நேசிக்க வேண்டும், அதனுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறார். ஆசிரமவாசிகள் சிலர் இதை ஏற்று சூரியனிடம் மட்டுமல்ல மழையிடமும் அன்னை கூறியதை செயல்படுத்தினர். உணவை பொறுத்த மட்டில் அன்னை குடும்ப வழக்கப்படி அசைவ உணவினை மிகுந்த நாட்டம் இல்லாமல் தான் உண்பார். சொல்ல போனால் அவருக்கு அசைவ உணவின் மீது ஒருவித வெறுப்பே இருந்தது. பின்னர் அவர் தன் இறுதி காலம் வரை சைவமாக வாழ்ந்தார். ஆனால் மக்கள் அவரவர்கள் விருப்பப்படி உண்ணலாம் என்கிறார். உங்களது உடல் எதற்கு பழக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம். என்ன உணர்வோடு என்ன அணுகுமுறையோடு நீங்கள் உண்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்கிறார். மன்னிக்கவும், அன்னை தன் சிறு வயதில் 7 வயது வரை எழுதவோ வாசிக்கவோ மாட்டாராம். அவரது தாயார் முடிந்தவரை முயற்சி செய்தும் அன்னை பிடிவாதமாக இருந்தாராம். பள்ளி சென்று கொண்டிருந்த அன்னையின் சகோதரன் மேட்டியோ ஒரு நாள் பெரிய படங்கள் போட்ட புத்தகம் ஒன்றை அன்னையிடம் கொடுத்தார். அந்த படங்களின் கீழ் எழுத்துக்கள் இருக்கும். அன்னை அந்த படங்களை மிக ஆவலுடன் பார்த்தார். அந்த படங்களின் கீழ் உள்ள எழுத்துக்களை காட்டி இவை என்ன சொல்கின்றன என்று தன் அண்ணனிடம் வினவ, மேட்டியோவும் நீயே படி என்றார்.
அதற்கு அன்னை, எனக்கு படிக்க தெரியவில்லை, நீ எனக்கு எப்படி வாசிப்பது என்று கற்றுக்கொடு என்றதும், சகோதரன் மேட்டியோ இதே போன்று ஆல்பபெட்ஸ் வாசிக்க எழுத கற்றுக்கொள்ள உதவும் புத்தகங்களை கொணர்ந்தாராம். அன்னை அவைகளின் உதவியுடன் 2 நாட்களில் எழுதவும் 3 நாட்களில் வாசிக்கவும் கற்றுக்கொண்டாராம். பின்தங்கிய குழந்தை என்று கருதப்பட்ட சிறுமி 3 நாட்களில் எழுத படிக்க கற்றுக்கொண்டதை பார்த்த அனைவரும் பிரமித்தனர். மேலும் மதர் பல வருடங்களாக கூடியவற்றை 8 நாட்களில் தான் அறிந்து கொண்டதாக தெரிவிக்கிறார். அடுத்ததாக, மதர் 8 வயதாக இருக்கும் போது டென்னிஸ் விளையாட ஆரம்பித்தார். பொதுவாக அன்னை ஆசிரமவாசிகளுடனும் ஆசிரம பள்ளி குழந்தைகளுடனும் விளையாடினாலும், எப்பொழுதும் டென்னிஸ் நிபுணர்களுடனும் அதில் மிக தேர்ச்சி அடைந்தவர்களுடன் விளையாடுவதையே பெரிதும் விரும்பினார். அவர் வெற்றி தோல்வி குறித்து கவலைப்படவில்லை. அவ்விளையாட்டின் நுணுக்கங்களை நன்கு கற்றறிய விரும்பினார். அதனால் போட்டிகள் நடக்கும் போது ஏன் ஒருவர் முதலிடம் 2ஆம் இடம் என்பதற்கு போட்டி போட வேண்டும்? விளையாட்டை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் நுட்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்பார். அன்னைக்கு விளையாடுவது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும், தன்னுடன் விளையாடுபவர்களுக்கு ஆன்மீக உதவியும் ஸ்பிரிச்சுவல் மெசேஜும் அவர்களை சென்றடைய செய்யும் சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தி கொண்டார். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியுடன் தொடர்புக்கும் பயன்படுத்தினார். அன்னை தன் 80வது வயது வரை டென்னிஸ் விளையாடினார். மிராட்டர் ஏர்லி ஏஜ். ஒருமுறை அன்னை 9 அல்லது 10 வயது இருக்கும் போது பாரிஸ் நகரத்திற்கு அருகில் உள்ள ஃபவுண்டன் பிளாங்க் எனும் காட்டு பகுதிக்கு தன் ஃப்ரெண்ட்ஸுடன் போனார். அங்கு 2000 வருட பழமையான மரங்கள் இருந்தன. அன்னை தன் நண்பருடன் காட்டு பகுதியில் இருந்த சாலையில் ஓடினார். மரங்கள் மற்றும் அவற்றின் நிழலினால் சாலை கண்ணுக்கு சரியாக புலப்படவில்லை. மதர் தன் நண்பர்களை விட்டு உற்சாகத்துடன் மிக வேகமாக முன்னால் ஓடிய போது, அந்த பாதை திடீரென்று ஒரு சரிவை நோக்கி இறங்கியது. அச்சரிவானது கூர்மையான கற்களாலும் ஃபிளின்ட் ஸ்டோன்ஸ் எனப்படும் சிக்கிமுக்கி கற்கள்னு சொல்லுவாங்க, அது நிரம்பி இருந்தது. அந்த சாலையின் விளிம்பை அன்னை அடைந்த போது மிக வேகமாக ஓடி வந்ததினால் அன்னையால் கண்ட்ரோல் செய்து நிற்க முடியவில்லை. முன்னேறிய அன்னை கீழே விழுந்தார். ஆனால் தன்னை யாரோ மெதுவாக தாங்கி பிடித்து மெல்ல மெல்ல கீழே விடுவது போன்று உணர்ந்தார். அவரது நண்பர்கள் மிரா மிகவும் மோசமாக காயமடைந்திருப்பாள் என்று எண்ணி விரைந்து வந்து பார்த்தபோது அன்னையின் மீது ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. நமக்கு இது அற்புதம், அதிசயம். ஆனால் அன்னைக்கு இது மிகவும் இயற்கையான நிகழ்வு. இச்சம்பவம் நடந்து 10 வருடங்களுக்கு பின் மேடம் தியோன் என்ற அக்கல்டிசம் ஆசிரியரின் மனைவி, அவரும் அக்கல்ட் கலையில் பேர்ந்தவர், அன்னையை சுற்றி எப்பொழுதும் 2 ஏஞ்சல்ஸ் காவல் தேவதைகள் இருப்பதை தான் கவனித்திருப்பதாக கூறியுள்ளார். இச்செய்தி அறிந்து வேப்படைந்த அன்னை ஒரு முறை அவ்விரண்டு தேவதைகளில் ஒன்று தான் அன்னையின் கையை பயன்படுத்தி ஓவியம் தீட்ட விரும்புவதாக கூறவே, அன்னையும் தன் கரத்தை கொடுத்துவிட்டு அந்த தேவதை ஓவியம் வரைவதை காணாமல் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தார். இந்த பரிசோதனை முடிந்ததும் அன்னை இந்த தேவதை வரைந்த படத்தை பார்த்தார். அது ஒன்றும் அவ்வளவு பிரமாதமாக இருக்கவில்லை. அதை கண்ட அன்னை, என்ன இது, நான் உன்னை விட சிறப்பாக வரைவேன் என்று கூறி இம்மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இது போன்று ஹையர் பீயிங்ஸ் எனும் உயர் ஜீவன்களுடனான தோழமை அன்னைக்கு சர்வசாதாரணமாக இருந்தது. தென்னாப்பிரிக்கா அடுத்ததாக ஒன்று பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து பாண்டி வந்து ஆசிரமவாசியான மேகி என்ற பெண்மணி குறித்து ஒரு சம்பவம். மேகி தன் முற்பிறவியில் பாரிஸில் அன்னையின் ஃப்ரெண்டாக இருந்து மகப்பேறு சமயத்தில், அதாவது சைல்ட் பர்த் சமயம், இறந்து விட்டார். அன்னை மேகியிடம் தன் முற்பிறவி ஃப்ரெண்டின் போர்ட்ரேட், அதாவது உருவப்படம், வரைந்த ஓவியம் உருவப்படத்தை காட்டி தன் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த பிறவியில் தன்னை வந்து சந்திப்பார் என்று தான் எதிர்பார்த்ததாக கூறினார். அந்த ஃப்ரெண்டுன்றது யாருன்னா, இப்பிறவியில் மேகி. அன்னைக்கு நாம் காண்பது போல் ஒரு படத்தின் வெளித்தோற்றம் முக்கியமல்ல, அப்படத்தின் பின்னால் உள்ள அதிர்வுகள் முக்கியம். அதே போல்
அன்னையால் ஒரு புகைப்படத்தை ஊடுருவி பார்த்து அந்த படத்தில் உள்ளவர் முற்பிறவில் யாராக இருந்தார் போன்ற தகவல்களையும் கூற முடியும். ஒரு முறை சம்பக்லால், அவரும் ஒரு ஓவியரே, மோனாலிசா ஓவியத்தை அன்னையிடம் காட்டி அன்னையே மோனாலிசா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். ஒரு முறை இப்புத்தக ஆசிரியரான எம்பி பண்டிட்ஜி ஐயா அவர்கள் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி எனும் பத்திரிகையை கையில் வைத்துக்கொண்டு ஆசிரம மாடியில் அன்னைக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையில் இரண்டு பெண்களின் புகைப்படங்கள் வந்திருந்தன. ஒன்று சுமாராக இருந்தது, மற்றொன்று மிக அழகிய பெண்ணின் படமாக இருந்தது. இரண்டில் எது சிறந்தது என்று பண்டிட்ஜி மற்றும் அவரது நண்பர்களுக்குள் விவாதம் நடந்தது. பண்டிட் அந்த அழகிய பெண்ணின் படமே சிறந்தது என்பதில் உறுதியாக இருந்தார். அன்னை வந்தவுடன் அவரும் சிறு குழந்தை போல் அவர்களது விளையாட்டில் கலந்து கொண்டார். பண்டிட் ஐயா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகையை காட்டி இரண்டில் எது சிறந்தது என்று அன்னையிடம் கேட்டபொழுது எதை சுமார் என்று பண்டிட் ஐயா நினைத்தாரோ அதையே அன்னை சுட்டி காட்டினார். அதன் பின் ஏன் அது பெட்டர் என்பதற்கான விளக்கத்தையும் அளித்தார். இதுபோல் நாம் வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிடுவதோல் அன்னை மதிப்பிடுவதில்லை. அன்னைக்கு 10-12 வயது இருக்கும்போது பள்ளி பாடங்கள் அல்லது அவரது சகோதரன் கொண்டு வரும் சரித்திர புத்தகங்கள் அன்னையின் கண்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியும். இந்த இடத்துல எனக்கு மன்னிக்கணும், இந்திரன் படத்துல வர அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. அதாவது அப்படியே டிரான்ஸ்பரண்டா அந்த புக்கை அப்படியே ஸ்கேன் பண்ற மாதிரி அப்புத்தகத்தில் உள்ள செய்திகள் சில சமயம் முற்றிலும் மாறுபட்டதாக தெரிவிக்கும். அன்னைக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சு அன்னைக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் வேற மாதிரியா இருக்கும். ஆனா அந்த புத்தகத்துல வேற மாதிரி கொடுத்துருக்கும் சரித்திர குறிப்புகள்லாம். அதை பத்தி தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஆகையால் மாறுபட்டு அந்த புத்தகத்தில் உள்ள வாசகங்கள் மற்றும் படங்கள் ஆகியவை மாறுபட்டு வேறு வார்த்தைகளும் படங்களும் அன்னையின் கண்களுக்கு புலப்படும். திடீரென்று அன்னை அப்புத்தகத்தை பார்த்து சில நினைவுகள் வந்து இது அப்படியல்ல, இது நடக்கவில்லை, இது இப்படித்தான் நடந்தது என்றெல்லாம் தோன்றும். பின்னர் அன்னை தனக்கு தோன்றியவைகளே சரியானது என்பதையும் புத்தகத்தில் உள்ளவை தவறான குறிப்புகள் என்பதையும் கண்டறிந்தார். தன் இளம் வயதிலேயே வரலாற்று புத்தகங்கள் தன்னிடம் பேசும் என்கிறார். அன்னையின் தாயார் அவரை தனியார் பள்ளியில் சேர்த்தார். அங்கு படிக்கும் போது அன்னைக்கு விருப்பமான பாடம் பூகோளம். ஏனெனில் அன்னைக்கு நன்றாக வரைய தெரியுமாதலால் அவருக்கு வரைபடங்கள் மேப் வரைவதற்கு மிகவும் பிடிக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னையின் சகோதரர் மேட்டியோ தன் ஆசிரியரிடம் கணிதம் கற்றுக்கொண்டிருந்த போது அன்னையும் அருகில் அமர்ந்திருந்தார். அவருக்கு ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் மிகவும் ஆர்வம் உண்டு. மிக கடினமான கணக்கை விளக்க ஆசிரியை தடுமாறிய போது அன்னை அதை மிக எளிமையாக விளக்கினார். அப்போது அவருக்கு 12. மேலும் பள்ளியில் கட்டுரை ஒன்றை எழுதச் சொன்ன போது த பாத் லேட்டர் ஆன் என்ற கதையை ஒரு சிறுவன் கனவு கண்டதாக விவரித்திருப்பார். மரங்களை பற்றி குறிப்பிடும் போது அன்னை மரங்களுடன் ஓர் உறவை வளர்த்து கொண்டு உங்களை மரங்களுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். மிக பழமையான மரம் ஒன்றை வெட்ட வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்ட போது அம்மரம் அன்னையிடம் உதவி கூறியது. அதே போல் கேசலினி கெஸ்ட் ஹவுஸில் மேற்பார்வையாளராக அங்குள்ள ஒரு மேற்பார்வையாளர் இன்சார்ஜா இருக்கிறவர் அங்குள்ள ஒரு மரம் தோட்டத்தில் மற்ற செடிகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக கருதி அதனை வெட்ட வேண்டும் என்று மனதில் தான் நினைத்தார். ஒருவரிடமும் சொல்லவில்லை. அம்மரம் அன்றிரவே அன்னையிடம் வந்து புகார் சொன்னதுடன் மறுநாள் அவரை அழைத்து அன்னை அம்மரம் தன்னிடம் வந்து உதவி கேட்டதாக கூறி அம்மரத்தை டோன்ட் டச், தொட வேண்டாம் என்று கூறினார். இது போல ஆசிரமத்தில் ஒரு யூக்லிபிட்டஸ் மரம் என்ன காரணத்தாலோ சிறிது சிறிதாக அழிய தொடங்கியது. அதை உயிர்ப்பிக்க என்னவெல்லாமோ செய்து அது பட்டு போகும் தருவாயில் இருந்தது. அன்னை அதனிடம் என்ன காரணம் என்று கேட்க அம்மரம் நான் இங்கு தனியாக இருக்கிறேன், நான் நீலகிரியில் என் குடும்பத்தாரோடு சேர்ந்து வசிக்க விரும்புகிறேன் என்று பதிலளித்தது. அதற்கு அன்னை நான் உனக்கு ஒரு துணை தருகிறேன் என்று கூறி மற்றொரு யூக்கலிப்டஸ் மரத்தை அதன் அருகில் நடச் செய்தார். சிறிது காலம் அது உயிர்ப்புடன் இருந்தாலும் விரைவில் முழுவதுமாகவே பட்டு போயிற்று. இத்துடன் ஆரோவில் பேனியன்ட்ரி சம்பவம் நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே. அடுத்து இசையை பற்றி பார்ப்போம். அன்னை ஒரு சிறந்த இசைக்கலைஞர் என்பது உலகறிந்த உண்மை. அன்னை புது வருடத்தை வரவேற்கும் வண்ணம் டிசம்பர் 31 நள்ளிரவு தன்னுடைய ஆர்கன் இசையை இசைப்பார்.
பின்னர் 1 ஜனவரி காலை 6 மணிக்கும் இசைப்பார். பொதுவாக நியூ இயர்க்குரிய மெசேஜை ஆர்கனில் இசைப்பார். நியூ இயர் மெசேஜ் பொதுவாக புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பே அன்னைக்கு தோன்றிவிடும். இந்த வழக்கம் 1933 தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இந்த புத்தாண்டு செய்தி என்பது அடுத்து வரும் வருடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதின் முன்னறிவிப்பாக ப்ரீவிஷன் இருந்தது. அது போல இருக்கும். அச்சுத்துறை, அதாவது பிரஸ் வந்து அவரிடம் நியூ இயர் மெசேஜை கேட்பார்களே என்று அன்னை எழுத உட்கார்ந்தால் சில நேரங்களில் பேனா நகராது. அன்னைக்கு மாபெரும் அறிவித்தனர் திறன் இருந்தாலும் ஷி வெயிட்டட் ஃபார் த மெசேஜ் டு கம் இன் ஹர். ஒவ்வொரு மெசேஜும் தீர்க்க தரிசனமானது, ப்ரொஃபட்டிக்காக இருக்கும். எக்ஸாம்பிள், த கிரேட்டஸ்ட் விக்டரிஸ் ஆர் த லீஸ்ட் நாய்ஸி. த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அ நியூ வேர்ல்ட் இஸ் நாட் ப்ரொக்ளைம்ட் பை த பீட் ஆஃப் ட்ரம்ஸ் என்ற மெசேஜின் தமிழாக்கம் எனக்கு தெரிந்த அளவில் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய வெற்றிகள் குறைந்த சப்தமே ஏற்படுத்தும். ஒரு புதிய உலகின் வெளிப்பாடு பறையடித்து அறிவிக்கப்படுவதில்லை. இந்த மெசேஜ் 1956 தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட நியூ இயர் மெசேஜ், ஜனவரி 1st. அந்த வருடம்தான் சூப்ராமெண்டல் லைட் அண்ட் ஃபோர்ஸ் இப்புவிக்கு வந்து இறங்கிய வருடம். அன்னை இசைக்கோர்வைகள், காம்போசிஷன்ஸ் மற்றும் இசையின் ஆன்மாவிற்குள் நுழைவதில் ஆர்வமாக இருந்தார். ஒருமுறை 14 அல்லது 15 வயது இருக்கும் போது அன்னையின் தாயார் அவரை இட்டலிக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு நாள் தேவாலயத்தில் சர்ச் தனியாக அமர்ந்து பியானோ வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் தன் வாசிப்பை முடித்த போது அங்கு மிகப்பெரிய கரவொலி எழும்பியது கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தபோது அவருக்கு பின்னால் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரண்டு நின்று அவரது இசையை ரசித்தனர் என்று உணர்ந்தார். மற்றொரு முறை இதே போல் அவர் தன் தாயுடன் சர்ச்சில் அமர்ந்திருந்தார். பாரிஸ் நகரிலேயே 2வதாக சிறந்த இசை அங்கு வாசிக்கப்பட்டது. அன்னை தன் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக இசையை கேட்டுக்கொண்டே வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று மின்னல் போன்ற ஒரு ஒளி இடியுடன் தோன்றி நேராக அன்னையின் மார்பில் நுழைந்தது. இதன் விளைவாக அன்னை தான் மிகுந்த சக்தி பெற்று பறந்து விரிவடைவதைப் போல் கண்டார். இந்த அனுபவம் அவரிடம் பல நாட்கள் இருந்தது. அதன்பின் அன்னை இசையில் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி, ஒரு அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் தாக்கத்தை அவர் உணர ஆரம்பிச்சிட்டார். ஒரு முறை கிளெம்சன் என்ற இடத்தில் அன்னை பியானோ வாசித்த போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய தேரைனா தோடு, தவளை ஃபேமிலி அவரது இசையை ரசித்து மகிழ்ச்சியில் அதன் உடல் வந்து காற்று நிரம்பி வீங்கி பெரிதாக தோற்றமளித்ததாம். அன்னை வந்து மனிதர்களை காட்டிலும் அந்த தோடு தேரையுடைய பாராட்டு தனக்கு மிகவும் முக்கியம் என்கிறார். மியூசிக் இஸ் த ஃபர்ஸ்ட் எம்பாடிமெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அஸ் ஜாய் என்கிறார் அன்னை. இசை என்பது உணர்வின் மகிழ்ச்சியின் முதல் உருவகம். சட்டில் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சமயங்களில் சிறு வயது அன்னை நன்றாக உறங்கி கொண்டிருக்கும் பொழுதே விழித்தெழுந்து நடக்க தூங்குவார். அவரது பாடி கான்சியஸ்னஸ் அவரது சட்டில் பாடியுடன் நன்கு தொடர்பு கொண்டிருந்ததால் அவர் எழுந்து நடந்து மேஜை இழுப்பறையை திறந்து கவிதை எழுதுவார். இதுபோல் பல நாட்கள் நடந்ததுண்டு. ஒரு நாள் அவர் மேஜை அந்த டிராயரை இழுப்பறையை மூட மறந்து விட்டார். மறுநாள் காலை அவரது தாய் மெத்தில்டே அறைக்குள் வந்தபோது மேசை இழுப்பறையில் சில தாள்களில் அன்னையின் கையெழுத்தில் கவிதைகள் எழுதியிருப்பதை பார்த்து பயந்தே விட்டார். 1914 பிப்ரவரி 22 ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தை, அதுல ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல அன்னை இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அனுபவம் மதருக்கு 1 வருட காலம் நீடித்தது. அன்னைக்கு 13 வயது இருக்கும் போது ஏறத்தாழ 1 வருட காலம் தினசரி இரவு படுக்கைக்கு போன பின் அவர் தன் உடலை விட்டு மேல் எழும்பி தன் வீட்டிற்கு மேல் நகரத்தின் மேலாக மிக உயரத்தில் எழும்பியதாக அன்னை கூறுகிறார். அப்பொழுது அவர் பொன்னிற ஆடை அணிந்திருந்ததாகவும் அவ்வுடை மிக நீண்டதாக இருந்ததாகவும், தான் மேல் எழும்பிய போது அவ்வுடை குடை போன்று பறந்து விரிந்து அந்நகரத்தின் மேல் ஒரு கூரை போன்று நின்றதாகவும் கூட விவரிக்கிறார். அதன்பின் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், துரதிருஷ்டசாலிகள் முதலியோர் எல்லா திசைகளிலிருந்தும் வந்து இந்த பறந்து விரிந்த உடையின் கீழ் நின்று உதவிக்காக இறைஞ்சினார்கள்.
அவர்களது துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோகங்களையும் கூறி உதவி கேட்டனர். இதற்கு பதில் கூறுவது போல் அன்னையின் உடை தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நோக்கி நீண்டதாகவும், அந்த உடை அந்த லாங் ரோப் அதை அவர்கள் தொட்டவுடன் அவர்கள் குணமடைந்து ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியுடனும் உடல்களை விட்டு வெளியே வரும்போதை விட மிகுந்த வலிமையுடனும் அவரவரது உடலுக்குள் மீண்டும் சென்றதாக அன்னை விவரிக்கிறார். இந்த சம்பவத்தில் இந்த சம்பவம் குறித்து நம்ம எல்லாருமே அநேகமா கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். இந்த சம்பவத்தில் அன்னையும் சூட்சும சரீரத்தில் இருந்தார். அவரிடம் உதவி கேட்டு வந்த இத்தகைய ஜீவன்களும் சூட்சும சரீரத்தில் இருந்ததாக சட்டில் பாடிஸ் கூறுகிறார். ஸ்ரீ அரவிந்தர் அன்னைக்கு சூட்சும பார்வை சட்டில் விஷன் இருப்பதையும் அது இருட்டில் நன்கு வேலை செய்யும் என்றும் குறிப்பிடுகிறார். சூட்சும பார்வையுடன் அன்னைக்கு தன் முற்பிறவி காட்சிகளையும் காணும் திறன் இருந்தது. மேடம் தியோனை சந்திப்பதற்கு முன்பே அன்னையால் வெவ்வேறு தளங்களுக்கும் மனிதர்கள் உள்ள தளங்களுக்கும் செல்ல முடியும். தட் இஸ் மனிதர்கள் உள்ள வெவ்வேறு இடங்களுக்கு ஸ்ரீ அரவிந்தர் ஒரு முறை தனது உரையாடலில் அன்னை அதனால் அந்த மாதிரி டிராவல் பண்ண முடியும் வெவ்வேறு பிளேன்ஸ்க்கு. இதை பத்தி பகவானே குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு முறை தனது உரையாடலில் அன்னை அப்பொழுது அல்ஜியக்ஸ் என்ற ஊரில் இருந்தார். பாரிஸில் தினசரி நடக்கும் கூட்டத்தில் தன் நண்பர்கள் முன்னிலையில் தோன்றி ஒரு பேப்பரில் தன் கையெழுத்தை போட்டுவிட்டு சென்று விட்டார். அவர் இருந்தது வேற ஊரு, ஆனா பாரிஸ்ல நடந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டிங்ல அவர் போய் ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒரு பேப்பர்ல சைன் பண்ணிட்டும் போயிருக்காரு. அங்க கூடியிருந்த நண்பர்கள் அவர் வந்ததையும் செயல்பட்டதையும் உறுதி செய்தனர். 1907 மதர் கிளெம்சன் என்ற இடத்தில் 3 மாதங்கள் இருந்தபோது அவரது அக்கல்ட் குரு தியோனிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டார். அதில் ஒன்று மின்னலை நிறுத்துவது, அதை திசை திருப்புவது போன்றவை. ஒரு முறை மின்னல் வந்தபோது மதர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது தியோன் அவரை பார்த்து, உனக்கு அதை திசை திரும்புவதை காண வேண்டுமா என்று கேட்டதுடன் ஏதேதோ ஓசைகள் எழுப்பி நேராக வந்த மின்னலின் திசையை வேறு பக்கம் திருப்பிவிட்டார். பின்னர் அன்னையுடன் தியோன் பிரான்சுக்கு திரும்பும் போது மெடிட்ரேனியன் கடலில் மத்திய தரைக்கடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல புயல் உருவானது. கப்பலின் கேப்டன் அவர்கள் ஆபத்தில் இருப்பதாக அறிவித்து விட்டார். தியோன் அன்னையை பார்த்து, போய் இந்த புயலை நிறுத்து என்று கட்டளையிட அன்னை கப்பலில் தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டு தன் சட உடலில் இருந்து சூட்சும உடலில் வெளியேறி கடலின் மேல் சென்று பார்த்தபொழுது அங்கு நிறைய வைட்டல் என்டைட்டிஸ் உணர்வு கூறுகள்னு சொல்லலாம் உருவமின்றி புயலை உருவாக்குவதை கண்டார். பின்னர் அவைகளுடன் அரை மணி நேரம் பேசி அமைதிப்படுத்தினார். அதன்பின் தன் சட உடலுக்கு திரும்பினார். இப்பொழுது ஒரு முக்கியமான டாபிக் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, மணியை பத்தி அன்னை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்ரீ அரவிந்தர் பணத்தின் முழு உபயோகத்தினை உணர்ந்தவர். ஒருமுறை அன்னை விலை உயர்ந்த பிளாக்பேர்ட் ஃபவுண்டன் பென் உபயோகிப்பதை கண்டு, ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த பேனா பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அன்னை அதை தான் வாங்கவில்லை, அது தனக்கு பரிசாக கிடைத்தது என்று பதிலளித்ததார். அதே போல் அன்னையும் தன் உடைகள் கிழிந்திருந்தால் தைத்து உபயோகிப்பார். சாதகர் ஒருவர் அன்னை பகவானிடம் அன்னை பகவானிடம் ஏன் அன்னை விலை உயர்ந்த அழகான உடைகளை அணிய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலாக அன்னை, இவ்வுலகில் தெய்வம் ஏன் ஏழையாக அசிங்கமாக தோற்றமளிக்க வேண்டும் என்று பதில் கேள்வி எழுப்பினார். உண்மைதானே, இறைவன் என்றாலே அழகும் உண்மையும் அல்லவா. ஸ்ரீ அரவிந்தரும் ஞானம் ஆனந்தத்தின் சக்தி ஆகியவற்றை போல் அழகும் தெய்வீகத்தின் வெளிப்பாடே என்கிறார். ஆசிரமம் அருகில் உள்ள மணக்குள விநாயகருக்கும் அன்னைக்கும் சிறந்த உறவு இருந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். ஒருமுறை விநாயகர் அன்னையின் அலமாரியில் துழாவி கொண்டிருந்தார். இதை கண்ட அன்னை, இங்கு நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்டார். அதற்கு விநாயகர் பதிலேதும் கூறாமல் அன்னையே பார்த்து கொண்டே இருந்தார். பின் அன்னை அவரிடம் ஆசிரம தேவைக்கு பணம் அளிக்குமாறு கூறியதுடன் சிறிது காலம் வரை ஆசிரமத்திற்கு தொடர்ந்து பண வரவு இருந்து கொண்டே இருந்தது. மணக்குள விநாயகர் கோவிலின் விரிவாக்கத்திற்கு சிறிது இடம் தேவைப்படவே ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டியை அணுகி அதற்குரிய பணத்தை செலுத்துவதாகவும் கோயில் நிர்வாகம் உறுதியளித்து இடம் கேட்டது. இந்த விஷயம் அன்னையிடம் சென்றபோது ஆசிரம பொறுப்பாளரிடம், கட்டாயம் விநாயகருக்கு தேவையான நிலம் கொடுங்கள்,
ஆனால் பரிசாக கொடுங்கள், பணம் வாங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். பணத்தை பற்றி பேசும்போது மதர் புக்கு 4வது சாப்டரில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு பணத்தின் மீது நிறைய மதிப்பு இருந்தது, ஆனால் பணத்தின் மீது நமக்குள்ள ஆட்டிடியூட், மனோபாவம் மிகவும் முக்கியம் என்கிறார் அன்னை. ஒருமுறை ஆசிரம கேட் வரை வந்த அன்பர் ஒருவர் ஒரு பெரிய பணக்கட்டை கொடுத்துவிட்டு தனக்கு அவசர வேலை இருப்பதாக கூறி சென்று விட்டார். பணத்தை பெற்று கொண்டவர் அன்னையிடம் ஒப்படைத்தார். அன்னை அதை வாங்கி ஒரு இடத்தில் வைத்து விட்டார். எந்த ஒரு விவரமும் கேட்கவில்லை. அவரிடம் எந்த ஒரு உணர்ச்சியோ மாற்றமோ இல்லை. ஒரு பெரிய பணக்கட்டை பெற்ற மகிழ்ச்சியோ பாராட்டோ கூட அவரிடம் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு ஏழை மனிதர் ஓர் உண்டியல் போன்ற செப்பு பானையை அனுப்பி வைத்திருந்தார். அந்த பானையின் பானையின் மூடப்பட்டு அதில் காசு போடுவதற்கு ஒரு ஓட்டையும் உண்டியல் போல அன்றாடம் அவர் அதில் ஓரானா அல்லது காலனா என்று போட்டு உண்டியல் முழுவதும் நிரம்பியதும் ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த உண்டியல் பானையை அன்னையிடம் கொடுத்த போது அவர் அதை மிகுந்த மகிழ்ச்சியோட தன் இரண்டு கைகளாலும் வாங்கி கொண்டு அதை அனுப்பியவரை மிகவும் பாராட்டினார். அன்னைக்கு தன் நண்பர்களின் காணிக்கையில் உள்ள அவர்களது உணர்வே முக்கியம் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. ஒரு சில நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களின் போது அன்பர்கள் காணிக்கை பணம் அளிப்பார்கள். அன்னை தன் அறைக்கு திரும்பியதும் அந்த கொடுத்திருந்த கவர்களிலிருந்து பணத்தை அன்னையிடம் டினாமினேஷன் வாரியாக ஒப்படைக்கப்படும். அன்னை அவற்றை தன் கைகளாலேயே வாங்கி ரூபாய் நோட்டுகளை 100, 10, 5, 1 என்று ரகவாரியாக பிரித்து அடுக்கி கிளிப்பு போட்டு தன் கணக்கு பார்த்து டேபிள் மீது வரிசையாக வைப்பார். பின்னர் கணக்கு பார்த்து கேஷியரிடம் ஒப்படைப்பார். எவ்வளவோ வேலைகள் இருக்கும்போது அன்னை ஏன் இவற்றை தானே செய்ய வேண்டும் என்று நாம் ஆச்சரியப்படலாம். ஆனால் அன்னை இதுவே பணத்தை செல்வத்தை மதிக்கும் முறை. நான் மகாலட்சுமியை மதிக்கிறேன் என்று கூறுவதோடு பணத்தை அவர் கனிவோடு அதன் ஒவ்வொரு கூரையும் கவனம் அது ஒவ்வொரு கூ அதனுடைய ஒவ்வொரு இதுலேயும் வந்து கவனம் செலுத்துவார். ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை. அவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாததால் அவர்கள் பணத்தின் மீது ஆர்வம் காட்டவில்லை. அதே போல் அன்னை பணம் வட்டிக்கு கடனாக கொடுப்பதை ஆதரிக்கவில்லை. பணத்தை கொண்டு பணத்தை பெருக்குவதை அன்னை விரும்பவில்லை. பணம் எப்பொழுதும் புழக்கத்தில் இருக்க வேண்டும், சர்க்குலேஷன் என்பார். பணத்தை உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்த வேண்டும். ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் பணத்தை யூஸ் பண்ணணும். பணத்தை கொண்டே பணத்தை மல்டிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மதர். ஒரு சாதகன் பணம் குறித்து எந்தவித மனோபாவம் கொள்ள வேண்டும் என்று அன்னையை வினவிய போது, எவன் ஒருவன் தாராளமாகவும் பெருந்தன்மையாகவும் இருப்பானேயானால் செல்வம் அவனை நோக்கி வரும் என்று கூறினார். மற்றொரு சந்தர்ப்பத்தில், யார் செல்வத்தை போற்றி பாதுகாக்கின்றார்களோ அவர்களிடமே லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்கிறார். இதனால் குழப்பமடைந்த சாதகர்கள் இதற்கு விளக்கம் கேட்கவே அன்னை, நாம் பணத்தை பெறும்போது That is when you receive money, அதனை பாதுகாக்கும் உணர்வு இருக்க வேண்டும். Consciousness of conservation. ஒரு பைசா கூட விடாமல் வரவேண்டிய மணியை கரெக்டா வரவு வச்சு பாதுகாக்கணும். ஆனால் செலவு செய்யும் போது நாம் பெருந்தன்மையாக தாராளமாக இருக்க வேண்டும் என்கிறார். Conservation when we receive, liberal when we spend. பணம் குறித்து மேலும் சில சுவாரஸ்யமான தகவல். வெள்ளி அல்லது உலோக காயின்ஸ், நாணயங்கள் ஆகியவற்றில் அதை பயன்படுத்தியவரின் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது தாக்கம்னு சொல்லலாம், இருக்கும். ஆனால் ரூபாய் நோட்டில் அவ்வாறு இல்லை. ஏனெனில் பேப்பர் மெட்டல் போல் இன்ஃப்ளூயன்ஸை அப்சார்ப் செய்யாது. அது எதையும் தன் அதனுடைய சக்தி வாங்கிக்காதுன்றாங்க. அதனால அதாவது நாய் விற்ற காசு குறைக்கும், மீன் விற்ற காசு நாரும் டிராப்ல சொல்றாங்க மதர். ஒரு முறை யாரோ ஒருவர் ஐரோப்பாவிலிருந்து நாணயங்களை அன்னையிடம் அளித்தார். அன்னை அவற்றை தன் கையில் வைத்திருந்து அவை அழிந்த நாட்டின் நாணயங்கள் என்றார். சில நாணயங்கள் மங்களகரமானவை, சில அவ்வாறு அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்பீஷியஸ்ன்றாங்க. குறிப்பாக ரூபாய் நோட்டுகள் குறித்து, மிக பழைய அழுக்கான நோட்டுகள், முரட்டுத்தனமாக கையாளப்பட்டவை ஆகியவற்றில் நல்லதொரு தாக்கம் இல்லை என்கிறார் அன்னை. ஆகவே அன்னையிடம் வந்த அன்பர்கள் புதிய ரூபாய் நோட்டுகளையே காணிக்கையாக கொண்டு வந்தனர். மதர் தன் வாழ்க்கையில் 12 வருட சுழற்சி 12-year cycle ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார். முதல் சுழற்சி கான்சியஸ்னஸ் வளர்ச்சி, மதர்ஸ் கான்சியஸ்னஸ்
அவர் தன் தலையின் மீது ஒளியை காண தொடங்கியதிலிருந்து வளர்ந்தது. செகண்ட் சைக்கிள் வந்து வைட்டல் டெவலப்மெண்ட், அழகியல் பக்கம் அவரது உணர்வு நிலை முன்னேறியதும் புலன்களின் கூர்மையும் இந்த காலம் தியோனிடமிருந்து தொடங்கியது. மூன்றாவது சைக்கிள் 1908 1920 வரை தீவிரமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி 1914 முன் தீவிரமாக இருந்ததாக கூறுகிறார். ஃபோர்த்து சைக்கிள் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த பின் ஏற்பட்ட ஆன்மீக வளர்ச்சி. துன்பங்களை குறித்து அன்னை என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? December 31 1911 என்பது அன்னையின் வாழ்வில் மிக முக்கிய ஒரு புத்தாண்டு தினத்தில் அன்னை தனது ஸ்டுடியோவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு வால் நட்சத்திரம் விழுவதை கண்டார். ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்டார் எனும் வால் நட்சத்திரம் விழும் நேரத்தில் நாம் நமது ஆசையை நினைத்து கொண்டால் விஷ் கட்டாயம் நிறைவேறும் என்பார்கள். அன்னையும் அதுபோல் தன் ஆசையை யூனியன் வித் த இன்னர் டிவைன் ஃபார் த பாடி, அதாவது உடலுக்கான உள்ளுரை தெய்வத்துடன் ஒன்றித்தல் என்ற தன் ஆர்வத்தை நினைத்து வேண்டிக் கொண்டார். அதே போல் தனது ஆஸ்பிரேஷன் ஒரே வருடத்தில் நிறைவேறும் என்றும் உறுதியாக இருந்தார். அதுபோல் அவரது விருப்பமும் நிறைவேறியது. இந்த உணர்தலுக்கு பின் 1912 November 21 ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் எழுத தொடங்கினார். நமக்கு தற்போது கிடைக்கும் அந்த புத்தகத்தில் இருப்பவை அன்னை எழுதியவைகளின் ஒரு பகுதியே. தினசரி அதிகாலையில் அன்னை ஒரு காஷ்மீர் ஷாலை போர்த்தி கொண்டு உட்கார்ந்து எழுதுவார். அன்னை இவ்வாறு எழுதுவதை ரிட்டன் மெடிடேஷன் என்பார். ஸ்ரீ அரவிந்தர் சில பிரேயர்ஸை படித்து பார்த்து அவை சில சாதகர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றார். என்ன காரணத்தினாலோ அன்னை தான் எழுதிய பெரும்பாலானவற்றை மேனேஜர் அமிர்தாவிடம் கொடுத்து பாய்லரில் போடச் சொல்லவே அமிர்தாவும் ஒரு கணம் கூட யோசிக்காமல் பாய்லரில் போட்டுவிட்டார். மீதமிருந்த சுமார் 65 பிரேயர்ஸ் ஸ்ரீ அரவிந்தரால் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஏனெனில் அன்னை பிரெஞ்சு மொழியில் அதை எழுதியிருந்தார். பின்னர் ரிஷப் சந்த் மீதமுள்ளவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அவற்றை பிரசுரிப்பதற்கும் அன்னை சம்மதித்தார். பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸில் அன்னை தன் ஆன்மீக அனுபவங்கள், தன் சந்திப்புகள், குறிப்பாக ஜப்பானில் புத்தரை சூட்சம வடிவில் சந்தித்தது, அவரை சாக்கிய முனி என்று அழைத்தது ஆகியவற்றை பதிவு செய்துள்ளார். அன்னை சஃபரிங் குறித்து ஹவு டு சஃபர் என்ற தலைப்பில் பாரிஸில் பல்வேறு குழுக்களிடையே பிரெஞ்சில் பேசியுள்ளார். அவற்றின் ஆங்கில மொழிபெயர்ப்பு Volume 2 மதர்ஸ் சென்டினரி எடிஷனில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அன்னை கூறுகிறார், துன்பங்களிலிருந்து நாம் பயனுறும் வகையில் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதே முக்கியம். நாம் துன்பப்பட வேண்டியிருந்தாலும் நம் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் துன்பப்படலாம் என்கிறார். நாம் நமது பற்றின் காரணமாகவே, அதாவது அட்டாச்மெண்ட்டின் காரணமாகவே துன்பம் உறுகின்றோம். அதற்கு தீர்வு நேச்சுரலி டிட்டாச்மெண்ட். எதிலும் நம்மை இணைத்து கொள்ளாமல் பற்றில்லாமல் இருப்பதே தீர்வு. துன்பத்தை நாம் அழைக்க வேண்டாம், ஆனால் வந்துவிட்டால் அதை தட்டி கழிக்காமல் நமது ஆன்மீக வளர்ச்சிக்காக தாங்கிக் கொள்ள வேண்டும். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடங்கள் வரையிலும் ஆகும்னு நினைக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா அன்னை வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ல எதை விடுறது எதை எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. எல்லாமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ நாளைக்கு அன்னையுடைய தரிசன நாள்ன்றதுனால அன்னையினுடைய எதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம தெரிஞ்சுக்கலான்ற ஆவலில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிடங்கள் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை. மதர் எப்பொழுதும் என்ன பேசினார்களோ அதன்படியே வாழ்ந்தார். நம் செயல்கள் தான் பேச வேண்டுமே தவிர வார்த்தைகள் அல்ல என்று கூறுவார். திங்க் பெட்டர் டு லிவ் பெட்டர் என்பார். நாம் ஆணவத்தின் ஈகோவின் அலைவரிசையில் இருக்கும் வரை ஹார்மனி நல்லிணக்கம் ஏற்படாது. ஹார்மனி இல்லை என்றால் அமைதி இருக்காது. அமைதி இல்லை என்றால் மோதல் இல்லாமல் இருப்பதல்ல, அது ஒரு நேர்மறை. உண்மையான அமைதி இருக்கும் இடத்தில் அது பரவும். அதற்கு அன்னை பகவானின் சமாதியே ஒரு எடுத்துக்காட்டு. எண்ணங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு அலைவரிசை உண்டு. தீவிரமாக ஒருமுகப்பட்ட எண்ணத்திற்கு ஒரு வடிவம் ஏற்படுகிறது. அதனால்தான் பலர் கூடி செய்யும் கூட்டு தியானமான கலெக்டிவ் மெடிடேஷனுக்கு அதிக சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. வார் பத்தியெல்லாம் கூட அன்னை சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் மதர் டூப்ளே ஹவுஸில் தங்கியிருந்த போது மாடியிலிருந்து ஸ்ரீ அரவிந்தர் தன் அறைக்கு முன்னால் நடப்பதை காணலாம். அன்னை அவரை பார்த்தபடியே தியானம் செய்வார். ஒருமுறை அன்னை அங்க டெரஸ்ல உள்ள துவாரம் மூலம் சூரிய ஒளி வருவதை பார்த்து கொண்டிருந்தார்.
திடீரென்று இமயமலை தொடர் தெரிவதை கண்டார். அந்த துவாரம் வழியா பார்க்கும்போது அன்னைக்கு இமாலயன் ரேஞ்சு இமயமலை தொடரே தெரிவதை கண்டாராம். அவர் இமயமலை சீர்த்தார். இது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்கிருந்தே பாண்டிச்சேரியில இருந்துட்டு அந்த ஒரு குளிர், அந்த கோல்டு, அதையும் அனுபவிச்சாராம். ஜப்பான்ல ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அன்னை தன் கணவர் பால் ரிச்சர்டுடன் மார்ச் 16, 1916 பாரிஸை விட்டு கிளம்பி ஜூன் மாதம் ஜப்பானை அடைந்தார். முதல் ஒரு வருடம் டோக்கியோவிலும் அடுத்த 3 வருடங்கள் கியோட்டோவிலும் அன்னை வசித்தார். ஜப்பான் குறித்த அன்னைக்குள்ளும் சில செய்திகளை காணலாம். ஜப்பானியர்களின் வாழ்வில் கலை மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அவர்களது முழு வாழ்விலும் கலை இரண்டர கலந்துள்ளது. உணர்வின் மூலமல்ல, மனதின் மூலமே அவர்கள் கலையை வெளிப்படுத்துகின்றனர். இயற்கையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், அழகுணர்ச்சி நிரம்பியவர்கள். அவர்களது வாழ்க்கை மென்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஆளப்படுகிறது. ஒழுக்கம் நிரம்பியவர்களாக இருந்தனர் ஜப்பனீஸ். சகிப்புத்தன்மை நிரம்பியவர்கள். அன்னை ஜப்பானில் இருந்த போது டாகூரை சந்தித்தார். டாகூர் அன்னையை தான் தொடங்கியுள்ள சாந்தி நிகேதன் கல்வி மையத்தின் வளர்ச்சிக்கு உதவுமாறு அழைத்தார். அன்னைக்கு தான் இருக்க வேண்டிய இடம் எது என்பது தெளிவாக தெரிந்திருந்ததால் நாகரிகமாக மறுத்துவிட்டார். டாகூர் அன்னைக்கு ஒரு டைப்ரைட்டர் பரிசளித்தார். அது இன்றும் ஸ்ரீ ஸ்மிருதியில் உள்ளது. பின்னர் அன்னை டாகூர், பால் ரிச்சர்ட், பியர்சன் மற்றும் பலருடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ஸ்ரீ அரவிந்தரிடம் காண்பித்த போது அதில் தன் உருவத்தை சுட்டிக்காட்டி, இது மகாலட்சுமி அம்சம், இனிமை, அழகு, அன்பு, மென்மை, பணிவு நிரம்பியவள். இந்த பெண்மணியை எனக்கு மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலாக இருக்கிறது என்று சொன்னார் அன்னை. பெண்களை குறித்து அன்னை கூறிய சில சிந்தனைகளை காண்போம். பெண்களை குறித்து அன்னை கூறியவை, இயற்கை பெண்களுக்கு பல சிறப்புகளை கொடைகளை அளித்துள்ளது. முதன்மையானது தாய்மை, அடுத்தது மகப்பேறு. உண்மையான தாய்மை குழந்தை வளர்ப்பு மட்டுமல்ல, ஒரு பெண் தன் கருவில் உள்ள சிசுவின் ஆன்மாவினை உணர்வுடன் வடிவமைக்க வேண்டும். ஒரு உயர்ந்த ஆன்மாவை சில சித்திரங்கள், இடையறாத சிந்தனை, ஏதோ ஒரு லட்சியத்தில் கவனம் செலுத்துதல், இவைகள் மூலம் கொண்டு வர முடியும். அது பெற்றோராகும் முன் அப்படிங்கிற புத்தகத்துல கூட அதை பத்தி தெளிவா குறிப்பிட்டிருக்கு. அத்துடன் பெண்களுக்கு இன்ட்யூஷன் அதிகம். அதே நேரம் ஆண்களுக்கு புத்திசாலித்தனமும் ரீசனிங் மைண்டனும் பகுத்தறிவும் மிகவும் அதிகம் என்கிறார். ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெண்கள் ஆண்களை விட அன்பானவர்கள். பெண் தானாக முன்வந்து அன்பு செய்வதாகவும், ஆண்கள் தன்னை மையமாக, செல்ஃப் சென்டர்ட் பர்சனாலிட்டிஸ்ன்றாங்க. ஸ்ரத்தாலுவின் த ஹிடன் சைட் ஆஃப் அவர் ஆசிரம் என்ற ஸ்பீச்சில் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தில் பெண்களை சேர்ப்பதில் உற்சாகம் இல்லாமல் இருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பின் மதர் ஒருங்கிணைந்த ஆன்மீக வாழ்வு தேவை என்றால் பெண்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறி அரவிந்தரை சம்மதிக்க வைத்தார். எதிர்கால இனத்தை உருவாக்குவதில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பொறுப்பு உள்ளது என்கிறார் அன்னை. இயற்கை வந்து பெண்களுக்கு உடல் குறைபாடுகள் அளித்திருந்தாலும் தாங்கும் சக்தி, துன்பம் உருவதற்கு கட்டமைக்க என்று பல்வேறு கொடைகளை அளித்துள்ளது. பெண்கள் தங்களது முன்னேற்றத்திற்கு ஆண்களை எதிர்பாராமல் தாங்களே உழைக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை கூறியுள்ளார். மதர் 80 வருடங்களுக்கு முன்னாலேயே கூறிய விஷயம், ஓ அதிமனிதனை, சூப்பர்மேனை பெண்கள் தான் பெற்றெடுப்பார்கள் என்ற கருத்து பெண்மைக்கு பெருமை சேர்ப்பதாகவே உள்ளது. ஜப்பானிலிருந்து பாண்டி. அன்னை பாண்டிச்சேரி வந்த பின் ஸ்ரீ அரவிந்தர் தங்கியிருந்த வீட்டில் எதுவும் ஒழுங்காக அமைக்கப்படவில்லை. அதனால் அன்னை அரவிந்தரின் அனுமதியுடன் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர முயற்சித்தார். ஸ்ரீ அரவிந்தர் தன் மேசையை யாரும் தொடுவதை விரும்பவில்லை. அதன் மேல் நிறைய தாள்களும் மற்ற பொருட்களும் குவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பகவான் தனக்கு எந்த ஒரு பொருள் வேண்டும் என்றாலும் அதை மிகச் சரியாக எடுத்துக்கொள்வார். ஒரு முறை அன்னை அவற்றையெல்லாம் சுத்தம் செய்து அவர் அடுக்கி வைத்தார். ஸ்ரீ அரவிந்தருக்கு தன் பொருட்கள் எதுவும் கலைக்கப்படாமல் சுத்தமாக இருப்பது கண்டு திருப்தியுற்றார். அதன் பின்னர் அன்னையே தொடர்ந்து பகவானின் டேபிளை சுத்தம் செய்வார். 1921 டிசம்பர் மதர் ஜப்பானில் சந்தித்த ஒரு ஐரிஷ் பெண்மணியுடன் கெஸ்ட் ஹவுஸில் வசித்து வந்தார். இந்த ஐரிஷ் பெண்மணியின் இந்திய பெயர் தத்தா. சமையலறை மேற்பார்வையாளராக இருந்தார். அங்கு வேட்டல் என்ற சமையல் செய்பவர் இருந்தார். அவருக்கு தன்னை யாராவது கண்டித்தால் அதை எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியாது, மிகவும் கோபம் கொள்வார். ஒருமுறை தத்தா அவரை கடிந்து கொண்டதும்
அவர் கோபத்துடன் வெளியேறி, உங்களை எல்லாம் என்ன செய்கிறேன் பார், நீங்கள் இங்கே இல்லாதபடி செய்கிறேன் என்று சத்தமிட்டு கொண்டே ஒரு முஸ்லிம் மந்திரவாதியிடம் சென்று அந்த வீட்டிற்கு சூனியம், அதாவது பிளாக் மேஜிக் செய்யும்படி ஏற்பாடு செய்தார். அதன் விளைவாக கெஸ்ட் ஹவுஸின் சுற்றுச்சுவர் மீது கற்கள் விழ ஆரம்பித்தது. இரவு முழுவதும் கற்கள் வந்து விழுந்தன. ஆனால் எங்கிருந்து வருகின்றன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த நாளும் இது தொடரவே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவர்களும் வந்து அந்த தெருவில் நின்று சிறிது நேரத்தில் கற்கள் விழவே இது அந்த முஸ்லிம் மந்திரவாதியின் தீய சக்தி தான் என்பதை புரிந்து கொண்டு விலகி போய்விட்டனர். பின்னர் அன்னைக்கும் பகவானுக்கும் தெரிவிக்கப்பட்டது. சந்தேகத்திற்கிடமான இந்த சமையல்காரனின் உதவியாளனை அன்னை அப்புறப்படுத்த சொன்னார். அந் ஆசிரமவாசிகள் அந்த சிறு வயது பையனவன் அவனை ஒரு பூட்டிய அறைக்குள் வைத்து கதவை தாழிட்டார்கள். இருந்தாலும் கற்கள் அவனை நோக்கியே வந்து கொண்டிருந்தன. கற்கள் மேலிருந்து வரவில்லை, ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து பூட்டிய ஜன்னல் மற்றும் கதவுகளின் வழியாக வந்து விழுந்தன. அன்னைக்கு அந்த உதவியாளனுக்கும் ஏதோ கற்களுக்கும் அந்த உதவியாளனுக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று சந்தேகித்து அவனை அங்கிருந்து வெளியேற சொன்னார். பின்னர் அன்னை கான்சென்ட்ரேட் செய்து அழைப்பு விடுத்தார். அப்போது உடனே மூன்று சிறிய ஜீவன்கள் அவர் முன் தோன்றின. ஒரு ஸ்மால் பீயிங்ஸ்ன்னு சொல்றார் அன்னை. அவை மிகுந்த பயத்துடன் இருந்தன. அவை ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்யக்கூடிய அடிப்படை உயிரினங்கள், எலிமெண்டல் திங்ஸ். அவைகளுக்கு தனித்துவம் கிடையாது என்கிறார் அன்னை. அவைகளிடம் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டதும் அவர்கள் எங்களை கட்டாயப்படுத்தினார்கள், எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று பதிலளித்தனர். பிறகு அன்னை அவைகளை போகுமாறு கூறினார். அதற்கு அந்த ஜீவன்கள் உங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய வேண்டாமா என்று கேட்டன. பதிலுக்கு அன்னை சிரித்து சரி எனக்கு ரோஜா பூக்கள் கொண்டு வாருங்கள் என்றதும் எங்களால் அதையெல்லாம் முடியாது, நாங்கள் கற்களை மட்டும்தான் எறிவோம் என்று அவைகள் கூறியதை கேட்ட அன்னை மீண்டும் சிரித்துவிட்டு அவைகளை அனுப்பிவிட்டார். பின்னர் 1922 செப்டம்பர் மாதம் தற்போதுள்ள கடற்கரை வீதி ஆசிரம கட்டடத்திற்கு இடம் மாறினார். அன்னை அரவிந்தரின் பின்புல அன்னை அரவிந்தரின் பின்புலத்தில் எப்பொழுதும் இருந்தார். தீவிர நோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஸ்ரீ அரவிந்தர் அன்னையிடம் அனுப்புவார். அவர் சந்திக்குமாறு குறிப்பிட்டவர்களையே அன்னை சந்தித்தார். மன்னிக்கவும், இப்போது மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். 24ஆம் தேதி பகவானுடைய சித்தி டே. 1926 நவம்பர் 24 எல்லாம் கூடி வருகின்றது. தியானம் தொடங்குவது தாமதமாகி கொண்டிருந்தது. சூழ்நிலையின் அழுத்தம் தீவிரமாக இருந்தது. அனைவரும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று உணர்ந்தனர். ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஒளி மேலிருந்து வரப்போகிறது என்று உணர்ந்தனர். 2-3 நாட்களாகவே சுமார் நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்தே ஸ்ரீ அரவிந்தரை ஸ்ரீ கிருஷ்ணர் சுற்றி வருவதை தான் பார்த்து வருவதாக மதர் பதிவு செய்கிறார். அன்னை அதை குறித்து வைத்திருந்தார். பின் ஒரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் அறைக்குள் நுழைவதை கண்டார். அத்தருணத்தில் பகவானிடம் சென்று என்ன நடந்தது என்று தெரிவித்தார். பகவான் தலையசைத்துவிட்டு தன் வேலையில் மூழ்கினார். அன்று மாலை அன்னை வெளியில் சென்றுள்ள அனைவரையும் அழைத்து வருமாறு தகவல் அனுப்பினார். சுமார் 6 மணி அளவில் அனைவரும் திரும்பி வந்தனர். சுமார் 24 நபர்கள் மாடிக்கு சென்றபோது நடுவில் இருந்த கதவில் திரைச்சீலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்ததை கண்டனர். அத்திரைச்சீலையின் நடுவில் 3 டிராகன்கள் ஒன்றன் வாலை ஒன்று கடித்து கொண்டிருப்பது போல் ஒன்றுடன் மற்றொன்று பிணைந்துள்ள படம் இருந்தது. ஸ்ரீ அரவிந்தரின் நாற்காலிக்கு முன்பாக புதிய துணியினால் மூடப்பட்ட மேசை ஒன்று இருந்தது. அந்த டிராகன் சித்திரத்திற்கு உள்ள முக்கியத்துவம் குறித்து பின்னாளில் தெரிந்தது. அது ஒரு சீன தீர்க்க தரிசனம், ஒரு சைனீஸ் ப்ரொஃபசி. 3 டிராகன்களும் 3 தளங்கள், பிசிக்கல், மென்டல் அண்ட் வைட்டல் பிளேன்ஸை குறிப்பிடுவதாக உள்ளது. மேலும் அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும் போது ஒரு புதிய ஒளி பிறக்கும் என்பதே அதன் தத்துவம். கதவு திறக்கும் ஓசை கேட்டது. ஸ்ரீ அரவிந்தரும் அவர் பின்னால் மதரும் நின்று கொண்டிருந்தனர். அன்னை பகவானை முன்னே செல்லுமாறு சைகை காட்டினார். ஆனால் பகவான் நகர்ந்து நின்று அன்னையை முன்னே செல்லுமாறு சைகை எழுப்பவே அன்னையே முதலில் வந்தார். அவரை தொடர்ந்து ஸ்ரீ அரவிந்தரும் வந்தார்.
அன்னை அவரது வலப்புறம் ஒரு தாழ்வான ஸ்டூலில் அமர்ந்தார். அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பிளஸ்ஸிங்ஸ் பெற்று கொண்டனர். அன்னையிடம் தலைவணங்கிய ஒவ்வொருவரையும் அன்னை ஆசிர்வதித்த போது ஸ்ரீ அரவிந்தரும் அவர்களை ஆசிர்வதிப்பது போல் கையை உயர்த்தினார். அது ஓர் இணைந்த ஆசிர்வதிப்பாக இருந்தது. இறுதியில் அன்னையும் பகவானும் தன்னிலைக்கு வந்தபோது தத்தா திடீரென்று ஈர்க்கப்பட்டு கூச்சலிடத் தொடங்கினார். கிருஷ்ணா, பிரபு வந்துவிட்டார், துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டிவிட்டார், அவர் வலியினை வென்றுவிட்டார், அவர் மரணத்தை வென்றுவிட்டார், அவர் அனைத்தையும் வென்றுவிட்டார், இன்றிரவு அவர் அழியாமையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்துள்ளார் என்று தத்தா ஆர்ப்பரித்ததாக சம்பக்லால் பதிவு செய்துள்ளார். அது ஒரு சகாப்தம் உருவான நாள். 1926 நவம்பர் 24 அன்று சடத்தில் கிருஷ்ணர் இரக்கம் கொண்ட நாள். இட் வாஸ் த டிசன்ட் ஆஃப் கிருஷ்ணா இன்டு த பிசிக்கல். கிருஷ்ணா அதிமன ஒளி அல்ல, நாட் சுப்ராமென்டல் லைட். கிருஷ்ணாவின் இரக்கம் என்பது ஓவர்மைண்ட் கடவுளின் இரக்கம். அதிமனம் மற்றும் ஆனந்தத்தின் இரக்கத்திற்கு தயாராக்குவதற்காகவே இது நடந்துள்ளது. கிருஷ்ணா ஆனந்தமயம், அவர் பரிணாமத்திற்கு உதவியாக ஓவர்மைண்ட் மூலமாக ஆனந்தத்திற்கு இட்டு செல்வது. இந்த நாளே பகவான் வெளியுலக செயல்பாடுகளிலிருந்து ஓய்வு பெற்ற நாள். அதன் பிறகு அவரது உதவியை அன்னை மூலமாகவே பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அன்னைக்கு இது மிகவும் வியப்பாக இருந்தது. அவர் முழுவதுமாக ஒடுக்கத்துள் போகவும் தன்னிடம் அனைத்து பொறுப்புகளையும் நம்பி ஒப்படைக்கப்படும் என்றும் அன்னை எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறு அவரது வாழ்வின் ஆரம்ப அத்தியாயம் முற்று பெற்று ஒரு புதிய கட்டமாக ஆசிரம தோன்றலும் அதன் வளர்ச்சியும் ஆரம்பமானது. கிராட்டிடியூட் ஸ்ரீமா, கிராட்டிடியூட் ஸ்ரீமா பா பகவான். அரவிந்தருக்கும் அன்னைக்கும் நன்றி. ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி. எனது உரை சற்றே தொகுப்பு, உரை கூட இல்லை தொகுப்பு, சற்றே நீண்டதாக இருப்பினும் அனைவரும் பொறுமையாக இருந்து இத்துணை நேரம் கேட்டமைக்கு என்னுடைய நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் மீனாட்சிமா. வணக்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப அற்புதம். அன்னையை பற்றி கேட்பதே ரொம்ப ஆனந்தம். அது நீங்க இப்போ வந்து நிறைய புதிய தகவல்கள் சொன்னீங்க. 2 நாள்ல படிக்க 4 நாள்ல எழுத கத்துண்டாங்கிறது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. சிறு வயதில் அன்னை வந்து ஒரு ஒளியில அமர்ந்து அதில் அமைதியை தேடுவார்னு சொன்னீங்க. இப்போ நம்மளே வந்து அன்னையிட்ட தான் போயிட்டு அமைதியை தேடின்னு இருக்கோம். அவருக்கு பூகோளம் மிகவும் பிடிக்கும் என்பது ரொம்ப இனிமையான தகவல். இந்த புவியையே அவர் ஆளப்போகிறாருங்கிறதுக்காக அவருக்கு பூகோளம் பிடிச்சிருக்கு. உணர்வே முக்கியம், காணிக்கை நம்ம கொடுக்கும்போது அதில் உணர்வு ரொம்ப முக்கியம். நீங்கள் விண்மீன் விழும்போது அன்னை நினைத்து கொண்டதை நினைத்ததே ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு தாட் வரணும்னா அவங்களுக்கு எந்த ஒரு உயர்ந்த நிலை இருந்திருக்கணும் அப்படின்னு தோணித்து. அவர் துன்பங்களிலிருந்து பயனுள்ளதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். ரொம்ப நன்றி. இன்னும் பல அரிய தகவல்கள் நீங்கள் சொன்னீங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததும்மா. தேங்க்யூ ஸோ மச், மிக மிக நன்றி. எல்லாமே வந்து எம்பி பண்டிட்ஜி ஐயா தொகுப்பு. இதுக்கு நான் முக்கியமா நம்ம சேர்மன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த புத்தகத்தை நான் வந்து நம்ம சொசைட்டி லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன். அதை எனக்கு ஜெராக்ஸ் போடுறதுக்கு அனுமதி கொடுத்து எனக்கு ஒரு வாரம் டைமும் கொடுத்தாரு. அது போட்டது எவ்வளோ நல்லதா இருக்குன்னு இப்போ நான் உணர்றேன். ஏன்னா அதுல அவ்வளோ சம்பவங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் விரிவான விளக்கங்கள் இருக்கு. ஸோ அதை எல்லாம் தொகுத்தா ஒரு நாளுக்கு போராது சொல்றதுக்கு. ஸோ முக்கியமான சம்பவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டேம்மா. நன்றி. நன்றிமா, நன்றி. அண்ணா ஒரு சமயம் கூறினார் என்று கேள்விப்படுகிறோம். என்னுடன் எப்பொழுதுதான் 2-3 சிங்கங்கள் இருக்கும்,
ஆனால் அதை கண்டு மக்கள் பயப்படுவார்கள் என்று அதை அவர்களை நான் மறைத்து வைப்பேன் என்று கூறியதாக ஒரு செய்தியை நாம் படித்ததுண்டு. அதை பற்றி ஏதாவது விவரம் இருக்கிறதா? இந்த புத்தகத்தில் இல்லைங்க ஐயா, சிங்கத்தை பற்றி. ஆனால் அந்த ஏஞ்சல்ஸ், ரெண்டு ஏஞ்சல்ஸ் தான் மதர் விழுந்த போது அவங்களுக்கு அடிபடாத மென்மையா தாங்கி மெதுவா கீழே விட்டதாக பின்னாளில் உணர்ந்ததாக அன்னை சொல்லியிருக்காங்க. ரெண்டு தரம் சிங்கத்தை பத்தி மன்னை சொல்கிறார். ஒன்னும் ஆசிரமத்தில் சிங்கம் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல், இன்னொன்று வந்து அந்த ஃபவுண்டன் பிளாக் ஃபாரஸ்ட்ல ஒரு அங்க ஒரு சிங்கம் இருந்தான், ஜூ விட்டான், அந்த ஜூல ஒரு சிங்கம் இருக்குமா, அந்த சிங்க வழியிலேயே வராம வந்து வெட்கப்பட்டு நான் சூக்க உள்ளுக்குள்ளேயே பதுங்கி இருக்குவான். இவன் ஜூக்கு அந்த ஒரு கம்பிக்கு ஒரு வலைக்கு பின்னாடி இருந்து கொண்டு அதோடு வந்து மெருமையான மிருதுவான குரலில் அதோடு பேசிய போது முள்ள 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 வெட்கத்துடன் அதை வந்து வெளியில வந்து அன்னையுடன் வந்து எதிர் வந்து நிற்கும். அந்த தகவலும் அன்னை சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. சிங்கத்தை பத்தி இவ்வாறு ரெண்டு தகவல் நமக்கு கிடைக்கிறது. பாம்பு ஸ்னேக்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய இருக்கு, அது நான் சிலது மட்டும் தான் குறிப்பிட்ட மாதிரி. நான் கூட சார் ஐ ஹவ் ரெட் அபவுட் நீங்க சொன்ன சிங்கம் ரெண்டு பேரும், நான் கூட நினைப்பேன் மதர் வந்து சிம்ம வாகினி அதனால அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஐ யூஸ் டு வண்டர் அது ஆப்ஜெக்டிவா இருக்குமா இல்ல சம் மெட்டபிசிக்கல் லெவல்ல இருக்குமா, நான் கூட யோசிச்சிருக்கேன். எனிவே I, if somebody can explain, it will be good. அப்புறம் இதே சொல்லுவார், அரவிந்தருடைய அறையில் இருந்து அக்னி தேவன் நீண்ட நேரம் ஏதோ அவரிடம் பேசிவிட்டு விளக்கங்களை பெற்றுவிட்டு தலையாட்டி கொண்டே வெளியே சென்றதை கண்டதாகவும் கூறுவார். அதை தவிர இவர் நடை பயின்ற பொழுது கிருஷ்ணரே கூட வந்து நடப்பாராம். அந்த கிருஷ்ணருடைய தோல் எங்க இருக்கும் என்றால் அன்னை தலை சாய்த்தால் தோளுமில் சாய்த்து கொள்ள முடியுமா, அந்த அளவில் இருப்பாராம். திருக்கி அரவிந்த் அன்னையோட கிருஷ்ணரும் ஸ்டெப் பண்ணுவார், வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுவாராம். அதையும் ஒரு இடத்துல நாம் படிச்சிருக்கோம். ரொம்ப ரசமான சம்பவங்கள் இப்ப எல்லாரும். வேற ஏதும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சாக்கம்பரி பத்தி சொன்னது அது கபாலி சாஸ்திரியாரா இல்ல அந்த ஒரு கணபதி முனியா? அவர் வந்தபோதுதான் சாக்கம்பரி பார்த்தார். அவர் தான் தியானம் பண்ணும்போது எந்த உயரத்துக்கு அன்னை சென்றாரோ அந்த எபிசோட் ஃபுல்லாவே வசிஷ்ட கணபதி முனி தான். வசிஷ்ட கணபதி தியானம் பண்ணது அந்த அந்த அவங்க பண்ணும்பொழுது அந்த அது ஒரு திருத்தம், அதுல வேற ஒண்ணும் இல்ல. அதுல நன்றி திருமதி மீனாட்சி அம்மா அவர்களுக்கு. ஏனென்றால் ரொம்ப பொருத்தமான தலைப்பை நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நாளைக்கு வந்து ஸ்ரீ அன்னையினுடைய மகாசமாதி நாள். இந்த நாளில் நம் ஸ்ரீ அன்னையினோட அன்னையை நினைவு கூறுவது மிகவும் பொருத்தமான ஒரு செயல். நிறைய தகவல்கள், முக்கியமான தகவல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ அன்னை அவர்கள் வந்து நிறைய பேர் தவறாக நினைத்து கொண்டிருப்பது போல ஸ்ரீ அரவிந்தரினுடைய சீடர் என்று நாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் ஸ்ரீ அரவிந்தரே என்ன கூறியுள்ளார் என்றார், அவர் ஸ்ரீ அன்னை வந்து அவர் குழந்தை பருவம் பிறந்தது முதலே அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்டு பர்சன்
மதுரை என்ன சொல்ற, மதுரை பத்தி ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார் என்றார், divine manifestation. அது இட் இஸ் நாட் ஹியூமன் டேர்னிங் டு டிவைன், இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் என்றுதான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். அவர் வந்த பிறகுதான் ஸ்ரீ அரவிந்தனுடைய யோகத்தில் புதிய எழுச்சி காணப்படுகின்றது, புதிய திருப்பம் காணப்படுகின்றது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரே கூறியுள்ளார். அதே போல அன்னை இல்லாவிடில் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் வெறும் போதனைகளாகத்தான் இருந்திருக்கும், நடைமுறையில் செயலாக்கம் நடைமுறையில் அதற்கு வந்து ஒரு செயல் உருவை கொடுத்தவர் அன்னை தான் என்று அவரே கூறியுள்ளார். அதே போல நான்கு சக்திகள், அன்னை ஸ்ரீ அன்னையினுடைய நான்கு சக்திகள் குறித்து கூறினீர்கள். இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நான்கு சக்திகளினுடைய ஒரு வெளிப்பாடு தான். எல்லாமே மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள். அதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த ஃபோர் பவர்ஸ் ஃபார் த மதர், ஃபோர் பவர்ஸ் ஆஃப் த மதர் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதே போல த காட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆல் இமினேஷன்ஸ், வெளிப்பாடுகள். சுப்ரீம் தேர் பவர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர்ஸ் ஆஃப் த மதர் தான் சுப்ரீம். த காட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆல் இமினேஷன்ஸ் என்ற கருத்தையும் கூறினீர்கள். அன்னையிடமே நம்ம வெவ்வேறு தருணங்களில் இந்த சக்திகளினுடைய வெளிப்பாட்டை காண்கின்றோம். அதே போல ஸ்ரீ அன்னையினுடைய அந்த பார்வை வந்து ஒருவரை பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை வந்து அவருடைய கடந்த காலத்தை மாத்திரம் பார்ப்பதில்லை, அவருடைய முந்தைய பிறவிகளையும் அது பார்க்கின்றது என்ற கருத்தை கூறினீர்கள். அன்னையினுடைய கணிப்பு எல்லாமே வந்து அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், அதை மாத்திரம் நம்பி இருப்பதில்லை, அதையும் தாண்டி ஆழமாக ஊடுருவி செல்வது. தாவரங்களும் மரங்களும் ஸ்ரீ அன்னையினுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தெரிவித்தன என்று கூறினீர்கள். அன்னை எவ்வாறு இசை உலகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தார், எவ்வாறு இயற்கை சக்திகளுடன் தொடர்பு கொண்டிருந்தார், அவருடைய வாழ்வில் இருந்த அந்த நான்கு வாழ்வினுடைய சுழற்சியில் நான்கு காலகட்டங்கள் என்ன என்பதெல்லாம் குறித்த மிக அறிய பெரும் தகவல்களை திரட்டி எங்களுக்கு எல்லாம் வழங்கினீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பிலும் இங்கே கூடியுள்ள அன்னை அன்பர்கள் அனைவரின் சார்பிலும் எங்களுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் எங்களுடைய சத்சங்கங்களில் கலந்து கொண்டு இந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பிரார்த்தனை இசையுடன் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது. தேங்க்யூ சார். மதர் பகவான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததற்கு உங்களுக்கு சொசைட்டிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச்.